அனைவருக்கும் மாலை வணக்கம். உங்கள் அனைவரையும் மைண்ட் யுவர் மைண்ட் வித் ஸ்டீஃபன் ராஜ் சார்பாக வரவேற்பதில் மகிழ்ச்சி கொள்கிறேன். இணைந்த அனைவரையும் வரவேற்கிறேன். இன்று நாம் பார்க்க போகிறது ஒரு தமிழ் பயணம். மறுபடியும் தமிழுக்கும் அமுது என்று பெயர். அந்த தமிழ் தமிழ் இன்ப தமிழெங்கள் உயிர்க்கு நேர், தமிழுக்கு நிலவென்று பெயர், இன்ப தமிழங்கள் சமூகத்தின் விளைவுக்கு நேர். தமிழுக்கு மனம் என்று பெயர், இன்ப தமிழெங்கள் வாழ்வுக்கு நிர்மித்த ஊர். தமிழுக்கு மதுவென்று பெயர், இன்ப தமிழெங்கள் உரிமிச்சு உயிர்மிக்க வேர். இப்படி இந்த சொல் நாம கேட்டோம்னா நமக்கு உடனே ஞாபகம் வருது பாரதிதாசன். கனக சுப்புரத்தனம் என்ற பெயருடையார் தன்னை பாரதியார் மீது கொண்ட அவளால் மாத்திக்கினார் பாரதிதாசன் அப்படின்ட்டு. பல படைப்புகள் படித்துள்ளார். பாண்டியன் பரிசு, அழகின் சிரிப்பு, இருண்ட வீடு, குடும்ப விளக்கு, தமிழாக்கம், பாவேந்தர் பாரதிதாசன் கவிதைகள், இப்படி பிசிறந்தையர் நாடகம் ஆகிய படைப்புகள் படித்துள்ளார். இவரை பற்றிய ஒரு சொல் நயம் நமக்கு இவரோட பாடல்கள்ல இருந்து சொல் நயம் பற்றி பேசுவதற்காக நமக்கெல்லாம் அறிமுகமான சிறந்த பேச்சாளர், ஒரு பயிற்சியாளர், பன்முக திறமையுடையவர், மேட்ச் மட்டும் வேணான்னு சொல்றாரு. ஸோ இப்படிப்பட்ட ஒரு திறமையாளர், நமக்கு நம்மிடையே ஒரு கலோக்கியலா எப்பயுமே பேசி ஒரு மகிழ்விக்கக்கூடியவர் திரு முத்தையா ராமநாதன் அவர்கள். நாம் அறிந்த அனைவரும் விரும்பிய ஒருவர். அவருடன் இன்று நாம் அவர் உரையை கேட்டு அவருடன் நாம் கலந்துரையாடல் இருக்கிறோம். ஸோ இந்த நேரத்தில் சார் திரு முத்தையா ராமநாதன் அவர்களை பேச அழைக்கிறேன். சார், உங்க உரையை தொடங்கலாம். ஏராள நன்றிகள் ஸ்டீஃபன். சரி, முதல்ல தமிழுக்கு மமது என்று பேர் ஆரம்பிச்சீங்க. இந்த பாடல் ரெண்டு வரியை வந்து நான் இருக்கிற இந்த வீடு நான் வாங்கி 32 வருஷம் ஆகுது. இந்த வீட்டுக்கு புதுமனை பூர் விழா அப்படின்னு அழைப்புதல் போட்ட போது அழைப்புதல் மேல இந்த ரெண்டு லைன் தான் போட்டிருந்தேன். தமிழுக்கு மமது என்று பேர், இன்ப தமிழ் இன்ப தமிழங்கள் உயிருக்கு நேர். அதை போட்டு தான் நான் எல்லாருக்குமே புதுமனை பூர் விழான்னு அழைப்புதல் கொடுத்து எல்லாரையும் வரச்சொன்னேன். ஸோ அதனால பாரதிதாசன் பிடிக்கும். ஒண்ணு இந்த பக்கம் வந்தோம்னா நம்ம மைண்ட் யுவர் மைண்ட்லயே நான் பாரதிதாசன் பாரதியார் பாடல்களில் சொல் நயம் அப்படின்னு போன மாசம் பேசினேன். அதுல மக்கள் கை தட்டிட்டாங்க. கள்ள தெரிச்சுன்னு நிறுத்திருப்பேன். அவங்க கை தட்டினதுனால இப்ப பாரதிதாசன் பேசுறேன். அப்புறம் இன்னொரு ஆங்கிள் வந்து, நார்மலா பாரதியார் முடிச்ச உடனே மக்கள் கண்ணதாசனுக்கு ஜம்ப் பண்ணிடுறாங்க, பாரதிதாசன் வரமாட்டேங்கிறாங்க. அந்த மக்களுக்கு கொஞ்சம் பாரதிதாசன் தெரியணும், தெரிஞ்சிருக்குது கொஞ்சம், பட் அவர் அறியப்பட வேண்டிய அளவுக்கு அறியப்படவில்லை அப்படிங்கிறது என்னுடைய வருத்தங்களில் ஒன்று. அதுக்கப்புறமா பாவேந்தரோட எனக்கு என்ன கனெக்ஷன், ஊர்ல எல்லாருமே சொல்றாங்க நாங்க பாரதிதாசன் பரம்பரை அப்படின்னு ஒரு 1000 பேர் சொல்லிட்டு இருக்காங்க. ஆனா பொன்னி அப்படின்னு ஒரு இதழம், சக்தி அப்படின்னு ஒரு இதழம் அந்த காலத்துல வந்துட்டு இருந்துச்சு. அதுல 47 கவிஞர்கள் அவங்க ஐடென்டிஃபை பண்ணிருக்கிறாங்க. இவங்க தான் பாரதிதாசன் பரம்பரை கவிஞர்கள் அப்படின்ட்டு அந்த மாதிரி அவங்க லிஸ்ட் போடுற போது, இந்த புத்தகத்துல முனைவர் டாக்டர் இளங்கோவன் அப்படிங்கிறவர் சொல்றாரு, முதல் அவருடைய பரம்பரையில முதல் ஆள் வந்து மு அண்ணாமலை அப்படின்னு பேரு. அவரு அண்ணாமலை யூனிவர்சிட்டியில தமிழ் பேராசிரியர், எங்க அப்பாவோட கசின். ரெண்டாவது நாரா நாச்சியப்பன், ஓரிரவு வேலைக்காரின்னு அண்ணாவோட நாடகங்கள் எல்லாம் பதிப்பித்தவர், புத்தக வடிவில கொண்டு வந்தவர். மூணாவது சுரதா, பலரும் அறிந்தவர், கேள்விப்பட்டவங்க. அசோக் நகர்ல ஒரு சிலை கூட இருக்குது, கே கே நகர்ல வீடும் இருக்கிறது. நாலாவது புத்தநேரி சுப்பிரமணியம். அஞ்சாவது நாக முத்தையா, என்னோட அப்பா. முதல் 5 பேர்ல எங்க அப்பா ஒரு முக்கியமான ஆளு. ஆனா எங்க அப்பா 46 வயதுலயே இறந்துட்டாங்க ஹார்ட் அட்டாக்கு. அதனால இந்த அளவுல மக்களுக்கு தெரியாமல் போயிடுச்சு. இன்னைக்கு இருந்தா 92 வயசு இருக்கும். இன்னைக்கு அந்த கிட்டத்தட்ட அந்த 80 வயசு போல இருந்திருந்தாங்கன்னா இன்னைக்கு எல்லா தமிழ் மேடைகளிலும் மேடையில் உட்காரக்கூடிய அளவுக்கு சிறப்பு பெற்ற ஆள். அந்த காலத்துல கம்பன் கவியரங்கம் எல்லாம் பாடியவர்கள் நாகமுத்தையான் பேரு. 1960களில் 2 ஆண்டுகள் தமிழ் எழுத்தாளர் சங்கத்துக்கு செக்ரட்டரி, குழந்தை எழுத்தாளர் சங்கத்துக்கு 2 வருஷம் செக்ரட்டரி ஆகிருக்கிறாங்க.
அப்ப எங்க பாரதிதாசனுடைய கணக்கு வழக்குகள் சொல்றோம் இல்லையா, இன்கம் அண்ட் எக்ஸ்பெண்டிச்சர் டாக்ஸ் ஃபைலிங், அந்த வேலையெல்லாம் எங்க அப்பா பார்த்தாங்க. அதனால பாரதிதாசனுக்கு க்ளோஸ் ஃப்ரெண்டு பாரதிதாசன் எங்க வீட்டுக்கு வருவார். அந்த காலத்துல மக்கள் வீட்டுக்கு வருவாங்கன்னா ஒரு பஸ்ல வருவாங்க, இல்ல நடந்து வருவாங்க, இல்லைன்னா கை ரிக்ஷால வருவாங்க, சில நேரங்களில் சைக்கிள் ரிக்ஷால வருவாங்க. ஆனா பாரதிதாசன் ஆட்டோ ரிக்ஷால வருவார். அவர் பாரதிதாசன் ஆட்டோ ரிக்ஷால வீட்டுக்கு வந்தாருன்னா அப்பா போய் கலர் வாங்கிட்டு வாங்கன்னு சொல்லுவாங்க. அந்த காலத்துல கலர்ன்னு சொன்னோம்னா கூல்ட்ரிங்க், என்ன ஐயா வந்திருக்காங்க கலர் வாங்கிட்டு வாப்பா அப்படிம்பாங்க. நான் 35 பைசாவுக்கு நான் பாரதிதாசனுக்கு ஃப்ரூட்னிக் வாங்கி கொடுத்திருக்கிறேன். இவர் பொன்னடியான்னு பாரதிதாசனோட கூடவே வளர்ந்தார், அவர் ஒரு புத்தகம் எழுதியிருக்கிறாரு. அவர் சொல்லுவாரு இந்த மாதிரி பாண்டிச்சேரிக்கு போறதுக்கு முன்னால நாகமுத்தையாவை ஆபீஸ்ல பாத்துட்டு போலாம் அப்படின்னு சொல்றாரு பாரதிதாசன். தேடிட்டு வர்றாங்க, அப்ப எங்க அப்பா ஆபீஸ்ல இல்லைங்கிறதுனால திரும்ப வர்ற போது நான் போயிட்டு வர்றேன், நீ அதுக்குள்ள நாகமுத்தையாவை கான்டாக்ட் பண்ணி பேசுவை, நம்ம வந்ததும் திரும்ப நான் நாகமுத்தையாவை பார்க்கணும் அப்படின்னு சொல்லி எழுதி நாகமுத்தையாவை பிடிப்பது மிக அரிதான செயல். ரொம்ப பிஸியான ஆளு, எல்ஐசியில் ஆடிட்டர் அவரு, அவரை பிடிக்கிறது ரொம்ப கஷ்டம், நாங்க கஷ்டப்பட்டு தான் பிடிப்போம், அவர் பாரதிதாசன் கணக்கு வழக்குகளை பார்த்தவர் அப்படின்ட்டு விளக்கங்கள் எழுதியிருக்கிறாரு. அதுக்கும் அடுத்தது இன்னொரு செய்தி, பாரதிதாசன் வந்து பம்பாய் தமிழ் சங்கத்துல அழைக்கப்படுகிறார் பேசுவதற்கு. அப்ப தமிழ்ல பேசுறதுக்கு கூட போகணும், துணையாகவும் இருக்கணும், தமிழும் தெரிஞ்சிருக்கணும், மேடையிலையும் பேசணும், பாரதிதாசனுக்கு துணையாகவும் இருக்கணும். என்ன அப்போ வந்து ஆசைப்பட்டது பேராசிரியர் அன்பழகன் வரணும்னு ஆசைப்பட்டார், நாவலர் நெடுஞ்செழியனும் வரணும்னு ஆசைப்பட்டார், கலைஞர் கருணாநிதி டெசிஷன் எடுக்கணும் மேக்கர். கலைஞர் சொல்றாரு நாகமுத்தையா கூட போகட்டும் அப்படின்னு. அப்புறம் எங்க அப்பாவும் பாரதிதாசனும் பம்பாய் தமிழ் சங்கத்துக்கு போயிட்டு ரெண்டு நாள் இருந்து பேசிட்டு திருப்பி வந்தாங்க. ஸோ இது வந்து பர்சனலா எங்களுடைய கனெக்டிவிட்டி வித் பாரதிதாசன். அதுக்கப்புறம் நீங்க பாண்டிச்சேரிக்கு வந்தீங்கன்னா இவர் 1891 பிறந்தவர், அதுக்கப்புறம் 1964 இறந்தவர். இறந்த போதும் எங்க அப்பா கூட இருந்தாங்க. அந்த நேரத்துல அந்த இறுதி சடங்குகள் எல்லாம் பண்ற இடங்கள்ல எங்க அப்பா இருந்தாங்க. சில தவறுதலான செய்திகள் எல்லாம் துக்களத்துல எழுதப்பட்டது. அவ பெரிய கான்ட்ரவர்சி வந்தப்ப நாகமுத்தைய என்ன சொல்றாரோ அது மட்டும்தான் சரியான விளக்கம் அப்படின்னு சொல்லி அவர் துக்ளக் ஆசிரியருக்கு லெட்டரெல்லாம் பலரும் எழுதி அதுக்கப்புறம் எங்க அப்பா ஒரு விளக்கம் ஒன்று கொடுத்து அந்த விளக்கத்தை ரொம்ப மழுப்பலாக சோராமசாமி பப்ளிஷ் பண்ணியிருந்தார். ஸோ இந்த இதெல்லாம் பாரதிதாசனுடைய வாழ்க்கையோடு சேர்ந்த செய்திகள். அப்புறம் பாரதிதாசனை பத்தி ஏ கே செட்டியார் அப்படிங்கிறவர் எழுதுறார். ஏ கே செட்டியார்ன்றவர் வந்து பயண இலக்கியம் அப்படிங்கிறத தமிழ் மொழியில அறிமுகப்படுத்தியவர், ரொம்ப பெரிய மனிதர். அவர் வந்து ஹிட்லரை போய் வேர்ல்டு வார் சமயத்துல நேரில் பார்த்து கை குலுக்கி பேட்டி எடுத்து பயணக்கட்டுரையில வெளியிட்டவர் ஏ கே செட்டியார். பயண இலக்கியம் தமிழுக்கு அறிமுகப்படுத்தியவர் அவர் தான் மாஸ்டர் பீஸ். அவருக்கு பக்கத்துல வரக்கூடிய ஆளுமை யாருமே கிடையாது. அவர் சொல்றாரு பாண்டிச்சேரி பத்தி, தமிழ்நாடு பத்தி, இந்தியா பத்தி எழுதுறாரு பயணக்கட்டுரைகள்ல. புதுச்சேரிக்கு வந்து வாத்தியார் வீடு எங்கன்னு யார கேட்டாலும் நேரா கொண்டாந்து பாரதிதாசன் வீட்டுல விட்டுருவாங்கன்னு சொல்றாரு. நீங்க பாண்டிச்சேரிக்கு எங்க வேணா வந்து இறங்குங்க, இந்த பஸ் ஸ்டாண்ட்ல வந்து இறங்குங்க, மெயின் ரோட்ல இருந்து எங்க வேணாலும் இருங்க, எங்க வாத்தியார் வீடு எங்கன்னு கேட்டீங்கன்னா நேரா கொண்டாந்து பாரதிதாசன் வீட்டுல சின்ன குழந்தை கூட விட்டுரும் அப்படின்னு சொல்றாரு ஏ கே செட்டியார். சோ இவருக்கு வந்து பல பெயர்கள் உண்டு. ஒண்ணு வந்து கனக சுப்புரத்னம் அப்படிங்கிறது இவருடைய இயற்பெயர். அதுக்கப்புறம் பாரதிய பிடிக்கும் இருந்தாலும் பாரதிதாசன் பேர் வச்சுட்டாரு. புரட்சிகரமாக எழுதிய காரணங்களினால் புரட்சி கவிஞர்னு பேரு. இந்த புரட்சி நடிகை புரட்சி நடிகர்கள்லாம் இது ஆக்டிங் எல்லாம் கிடையாது, நிஜமாவே புரட்சிகள் செய்த ஆளு. நான் அதை பத்தி விளக்கங்கள் தர்றேன். புரட்சி கவிஞர். அதுக்கப்புறம் பா வேந்தர்னு பேரு. அதுக்கப்புறம் புதுவையில இருந்து பாடியதுனால புதுவை குயில்னு ஒரு பேரு. ஸோ புதுவை குயில்னு சொன்னாலும் இவர் தான், பாவேந்தர் சொன்னாலும் இவர் தான், புரட்சி கவிஞர் சொன்னாலும் இவர் தான், பாரதிதாசன் சொன்னாலும் இவர் தான், கனகசுப்புரம் சொன்னாலும் இவர் தான். அடிப்படையில ஒரு பிரெஞ்சு ஸ்கூல்ல படிக்கிறாரு, ஆனா தமிழ் புலமே அதிகமாக இருக்கிறாரு. அதுக்கப்புறம் சின்ன வயசுலயே படப்படம் இந்த டபுள் ப்ரொமோஷன் எல்லாம் கொடுப்பாங்கல்ல, அந்த மாதிரி படப்படம் ப்ரொமோஷன்ஸ் எல்லாம் வாங்கி தமிழ் படித்து அதுக்கப்புறம் தமிழ் ஆசிரியராக இருந்து சொல்லித்தர்றாரு. பலரையும் ஊக்குவித்தவர். ஒரு தடவை காரைக்குடிக்கு வந்து ஒரு பேச்சு, ஒரு மேடை பேச்சு ஒன்று தர்றாரு. அதுல காரைக்குடியில ஏராளமான மனிதர்கள், அவங்க நண்பர்கள் எல்லாமே சேர்ந்து உங்களுடைய பரம்பரை அப்படின்னு சேர்ந்து வந்ததுலதான் மு அண்ணாமலை, நாராயணாச்சியப்பன், நாகமுத்தியான ஒரு பெரிய காரைக்குடி ஹிஸ்டரி அங்கே ஒன்று இருக்குது. எல்லாமே அவரோட ஃபாலோவேர்ஸாக மாறினாங்க. இவர் வந்து பன்முக அறிவு உள்ளவர்.
நார்மலா இப்ப சினிமால எழுதுற பாட்டு சும்மா எதிரையும் இல்லாமல் மோனையும் இல்லாமல் எழுதுறாங்க. கண்ணதாசன் கூட சொல்லுவாரு, இழுக்குடைய பாட்டுக்கு இசை நன்றும்பார். எங்கெல்லாம் பாட்டு தலை தட்டுதோ, உங்களுக்கு எதிரை மோனை கிடைக்கலையோ, உங்களுக்கு ரிதம் கிடைக்கலையோ, அது வெண்பால் அடங்கலையோ, அது ஒரு இந்த மரபு கவிதைக்குள்ள வர முடியலையோ, அப்ப எக்ஸ்ட்ரா கொஞ்சம் மியூசிக் போட்டு அடிடாம்பாரு கண்ணதாசன். இழுக்குடைய பாட்டுக்கு இசை நன்றும்பார். அதனால அந்த காலத்து கண்ணதாசன் பாட்டுலாம் பாத்தீங்கன்னா ரொம்ப மைல்டா பின்னால மியூசிக் இருக்கும். இப்ப பாத்தீங்கன்னா 100 பேர் மியூசிக் அடிக்கிறாங்க, பாடுறது என்னன்னே தெரிய மாட்டேங்குது, சொற்கள் என்னன்னே தெரிய மாட்டேங்குது, அது இலக்கணமும் இருக்க மாட்டேங்குது. சோ இவர் வந்து பாத்தீங்கன்னா ஒண்ணு அந்த ஆரம்பிச்சதுல வெண்பா, அப்புறமா கலிப்பா, கலிவெண்பா, கொச்சக கலிப்பா, ஆசிரியப்பா, அப்புறமா இன்னொரு இணைக்குரல் ஆசிரியப்பா, அரிசீர் விருத்தம், எழுசீர் விருத்தம், எண்சீர் விருத்தம், அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா சிந்து, காவடி சிந்து, நொண்டி சிந்து, கண்ணி. இவர் கை வைக்காத ஏரியாவே கிடையாது. இப்ப செஸ் ஆடுறவங்க கூட பாத்தீங்கன்னா ஒருத்தன் பிஷப்ல பெரிய ஆளா இருப்பான், இன்னொருத்தன் ஹார்ஸ்ல பெரிய ஆளா இருப்பான், ஒருத்தன் குவீன்ல பெரிய ஆளா இருப்பான், அவன் அதைத்தான் அதிகமா நடத்திட்டு இருப்பான். டென்னிஸ் பிளேயர் கூட பாத்தீங்கன்னா ஃபோர் ஹேண்ட் பவர்ஃபுல்லா இருக்கும், பேக் ஹேண்ட் பவர்ஃபுல்லா இருக்கும், ஃபுட் ஒர்க் பவர்ஃபுல்லா இருக்கும், டபுள் ஹேண்ட் பவர்ஃபுல்லா இருக்கும், ஏதோ ஒண்ணுதான் பெரிய ஆள். இந்த ஆள் எழுதாத நடையே கிடையாது. தமிழ் மொழியில என்னவெல்லாம் இருக்குதோ அவ்வளவுலையும் எழுதி பார்த்துட்டா இருந்தார். சரி, ஏதோ ஒரு ஏரியாவில தான் ஸ்பெஷலைஸ் பண்ணுவாங்க, காதல் மட்டும் எழுது வராக்கும் இல்ல தமிழ் மட்டும் எழுது வராக்கும்னு பாத்தீங்கன்னா ஒரு பக்கம் தமிழ் இருக்குது, அதுக்கப்புறம் தமிழர் இருக்குது, அதுக்கப்புறம் திராவிட நாடுன்னு இருக்குது, அதுக்கப்புறம் தேசியம்னு வருது. தேசியம்னு வந்தீங்கன்னா கதரை பத்தி பாடுறாரு, காந்தியை பத்தி பாடுறாரு, என்ன நாட்டு விடுதலை பத்தி பாடுறாரு, உலக அளவு அளவுக்கு போனீங்கன்னா சீனர்களை பத்தியும் பாடுறாரு, மற்ற ஜெர்மனி ரஷ்யாவை பத்தியும் பாடுகிறாரு, போர்களை பத்தியும் பாடுகிறாரு. பெண்கள் எடுத்தீங்கன்னா பெண் உலகம்னு பாடுறாரு, கைம்பெண்களை பற்றி பாடுறாரு, பெண் விடுதலை பற்றி பாடுறாரு, குடும்ப கட்டுப்பாடு பற்றி பாடுறாரு, என்ன காதல் பாடுறாரு, இயற்கை பாடுறாரு. கைம்பெண்களை பத்தி இவ்வளவு பேர் யாரும் பாடினாரு தெரியல. வரலாம் நான் சொல்றதுலாம் 1930s, 1940s, 1950s, 1960s முப்பதுகள்ல கைம்பெண் பற்றி ஒரு 10 பாடல் எழுதியிருக்கிறார், விதவை மறுவாணம் பற்றி எழுதியிருக்கிறார், காதலுக்கு வழி வைத்து கருப்பாதை சாத்தின்னு பேசியிருக்கிறார், டெலிவரி வேண்டாம், குழந்தை வேண்டாம், ஆனா காதல் வேண்டும்னு சொல்றாரு. இப்ப இதெல்லாம் நீங்க கம்ப்யூட்டர் வந்துருச்சு, உங்களுக்கு ஃபேஸ்புக் வந்துருச்சு, உங்களுக்கு கூகுள கேட்டீங்கன்னா சொல்லுது, அலெக்சா கேட்டா சொல்லுது, இவர் அந்த காலத்திலேயே இவ்வளவும் பேசியிருக்கிறார். இது தனி கிண்டல் வேற இருக்குது, குரங்க பத்தியும் பாடியிருக்கிறார். என்ன இந்த கிண்டல் நையாண்டி, எள்ளல் பரிகாசம், பகடின்னு சொல்லுவாங்களே அந்த மாதிரி பாடல்களும் பாடியிருக்கிறார், காதல் வீரமனும் பாடியிருக்கிறார், அகம்ப இருக்குது, புகம்பும் இருக்குது. அது போல கையை வைக்காத பாடல் வகையே கிடையாது. இந்த எந்தெந்த யார் யாருக்கு எது எது பாடணும் சொல்றதோ, அது மொழியோ, அது இலக்கியமோ, அது நாடோ, அது தனி மனித ஏரியாவோ, இல்ல மக்களோடு பழகுகிற சமுதாய ஏரியாவோ, எல்லா இடங்கள்லயுமே இந்த ஆள் புரட்சிகரமான கருத்துக்களை அன்னைக்கே சொல்லியிருக்கிறார். 70-80 ஆண்டுகளுக்கு முன்னாலேயே சொல்லியிருக்கிறார். அதுக்கப்புறமா நல்ல பாட்டு பாடக்கூடியவர் அப்படிங்கிற மெசேஜ் வந்து இவரும் புதுச்சேரி, பாரதியும் புதுச்சேரி, அப்போ பாரதிக்கு மெசேஜ் போகுது. அப்போ பாரதியோட நண்பர்கள் எல்லாம் பேசிட்டு இருக்கிற போது இவரும் கூட உட்கார்ந்து இருக்கிறாரு. அப்போ பாரதியார் சொல்றாரு, சுப்புரத்தனை நல்லா பாட்டு எழுதுவான் அப்படிங்கிறாரு. அப்போ ஒண்ணு பாட்டு எழுத சொல்லுங்களேன் அப்படின்னு சொல்றாரு. அப்பதான் இவர் எங்கெங்க காணினும் சக்தி எடான்னு பாட்டு பாடுறாரு. முதல் முதல்ல எழுதுனதே பவர். இந்த புரட்சி கவிஞன்னு சொன்னோம்னா அவன் நிலவை பத்தி பாடியிருக்கலாம், பெண்களை பத்தி பாடியிருக்கலாம், காதலை பத்தி பாடியிருக்கலாம், முதல்ல அவன் சொல்றதே பவர் தான். எங்கெங்கு காணினும் சக்தி எடா, ஆற்றல் எல்லா இடத்துலையும் எனர்ஜி இருக்குது, எல்லா இடத்துலையும் ஆற்றல் இருக்குது. ஆற்றல் எங்கிருந்து தோணுச்சுன்னு கேட்டீங்கன்னா, நம்ம வந்து சேப்பியன்ஸ் யுவல் நோவா ஹராரி பேசியிருப்பேன், இந்த முதல் முதல்ல எல்லாமே குண்டூசி தலையில இருந்துச்சு, பிக் பேங்னு ஒண்ணு வெடிச்சது, வெடிச்ச உடனே ஆற்றல் புறப்பட்டது, அந்த ஆற்றல் மூலமாக மேட்டர்னு ஒண்ணு தெரிஞ்சிச்சு, அதுல இருந்து பிசிக்ஸ் வந்தது. சோ உலகம் தொடக்கத்திலேயே ஆற்றல் இருந்தது. நம்ம பாரதிதாசன் தொடக்கத்திலையும் ஆற்றல் தான் பேசுற, அவர் எங்கெங்க காணினும்ங்கிறார். இந்த இதுல தாண்டா இருக்குது, இது தண்ணியில இருக்குது ஹைட்ரோ பவர், இது மேக்னெட்ல இருக்குது மேக்னெட்டிக் பவர், இது கரண்ட்ல இருக்குது எலக்ட்ரிக்கல் பவர்னு சொல்லல, அவங்க கையில இருக்குது பார் ஆம் பவர், எங்கெங்க காணினும் சக்தி இடம். இந்த கவிஞனுக்கே மிகப்பெரிய ஆற்றல் என்னன்னு கேட்டீங்கன்னா, அவன் எதை பார்த்தாலுமே மிகப்படுத்தித்தான் பார்ப்பான். பாரதி பத்தியும் சொல்லியிருக்கிறேன், சாதாரணமா அவனுக்கு எதையுமே சொல்ல தெரியாது. குருவின்னு சொன்னோம்னா அவன் சின்னம் சிறு குருவியமும் சிட்டு குருவியும்,
அவனுக்கு ஒரு நாலு சூப்பர்லேட்டிவ் போடாம அந்த கவிஞனுக்கு பாட தெரியாது, எக்ஸாகரேட் பண்ணாம வகைப்படுத்தாம அந்த கவிஞனுக்கு இருக்க முடியாது. அவனுக்கு சொல் வந்து விழும். ஆற்றலோடான்னு சொல்லல, சக்தியோடான்னு சொல்லல, எங்கெங்கு காணும் எங்க பார்த்தாலும் இருக்குது அப்படின்னு சொல்லலாம். எங்கெங்கு காணினும் சக்தியடா ஏழு கடல் அவள் வண்ணமடா. இப்ப நம்மளை சுத்தி இருக்கிற இடமே பாத்தீங்கன்னா கடல் இருக்குது. செவன் லார்ஜஸ்ட் ஓஷன்ஸ், பசிபிக் ஓஷன் வந்து ஆரம்பிச்சு அவ்வளவு எல்லாம் மகாசமுத்திரம் சொல்றோம் இல்லையா. அந்த எம்பரர் அப்படிங்கிற மாதிரி ராஜா எல்லாம் கிடையாது, எம்பையர், பிரிட்டிஷ் எம்பையர், எம்பரர், இவன் அந்த ரேஞ்சு தான். ஏழு கடல் அவள் வண்ணமடா கலர்ஃபுல். இந்த கீழே இல்ல, ஒரு ஏரியா ரெண்டு ஏரியா ஒண்ணு இந்த மாதிரி அவனுக்கு பார்க்கவே தெரியாது. எது பார்த்தாலும் அந்த பறந்து பட்ட வெளியில மட்டும்தான் பார்க்க முடியுது. தங்கும் வெளியினர் கோடி அண்டம். அண்டம்ங்கிற போது என்னன்னு கேட்டீங்கன்னா ஸ்பேஸ் மொத்தமே, அத பால் வீதி மில்கி வேன்னு எடுத்துக்கலாம், நீங்க பிரபஞ்சம் கேலக்சின்னு எடுத்துக்கலாம். வெறும் நம்ம எர்த் மட்டும் இருக்குது, பிளானட் மட்டும் இருக்குது, இந்த சோலார் குடும்பம், ஒரு சூரியனை சுத்தி ஒரு பத்தே பத்து சமாச்சாரம் வருது அப்படிங்கிற மாதிரி இல்லாமல் தங்கும் வெளி, வெளிங்கிறது ஸ்பேஸ் அகேன், இது காற்று வெளியினர் கண்ணம்மான்னு பாடினவங்க. இந்த ஸ்பேஸை பத்தி பாடினவங்க எனக்கு தெரிஞ்சு இந்த ரெண்டு பேர் தான். மற்றவெல்லாம் அதை வந்து இடம்னு சொல்லுவானே தவிர வெளின்னு சொன்னதே கிடையாது. இவன் தங்கும் வெளியினர் கோடி ஒண்ணு இல்லை, கோடி அண்டம் கேலக்சி, அவ்வளவு கேலக்சி இருக்குது, அவ்வளவு மில்கிவே இருக்குது, அப்படி பறந்து பட்டதாக இருக்குது. அந்த தாயின் கைப்பந்தனம் ஓடும் அடம். இது இந்த தாயின்னு சொல்ற போது அந்த நம்ம உலகளாவிய அளவில் மண்ணோ மற்ற எல்லாத்தையுமே தாயின் தான் சொல்றோம். புதிய தாயின்னு சொல்றோம், இந்திய தாயின்னு சொல்றோம், தமிழ் தாயின்னு சொல்றோம். தாயின் கைப்பந்தன் அவ போட்டு விளையாடுற சமாச்சாரம் அப்படின்னு. எங்கெங்க காணும் சக்தியடா அவ பந்ததான் விழுமிடான்னு சொல்றோம். பிரபஞ்சத்தையே அவன் அந்த லெவலுக்கு கொண்டு போறான். முதல் பாட்டிலேயே நாலு வரியிலேயே வந்துருக்கு. அப்ப அவ எவ்வளவு தூரம் அந்த உள்ளுக்குள்ள ஓடி இருக்கணும். அடுத்து பாத்தீங்கன்னா ஓடப்பர் ஆயிருக்கும் ஏழை எப்பர், உயரப்பர் ஆகிவிட்டால் ஓர் நொடிக்குள், ஓடப்பர் உயரப்பர் எல்லாம் மாறி ஒப்பப்பர் ஆய்விடுவர் உணரப்பா நீ. திரும்ப சொல்ற, ஓடப்பர் ஆயிருக்கும் ஏழை எப்பர், ஏழை அடிச்சா ஓடுற ஆளு, ஓடப்பர் ஆயிருக்கும் ஏழை எப்பர், உயரப்பர் ஆகிவிட்டால் ஓர் நொடிக்குள். அவன் எங்கேயா ஒரு இடத்துல வளர்ந்து நின்றுட்டான்னா உயரப்பர் ஆகிவிட்டால் ஓர் நொடிக்குள், ஓடப்பர் உயரப்பர் எல்லாம் மாறி ஒப்பப்பர் ஆய்விடுவர் உணரப்பா நீ. எல்லாம் ஒரே ஆங்கிள் தான். அப்ப இந்த சந்தம் இருக்குது பாத்தீங்களா, ஓடப்பர் உயரப்பர் உதயப்பர் ஒப்பப்பர் உணரப்பர். இது இதை காப்பி பண்ணித்தான், இதை மாடல் பண்ணி மிமிக் பண்ணி அப்புறம் கண்ணதாசன் எழுதிய பாடல்கள் பல பாடல்கள். பார்த்தேன் சிரித்தேன் பக்கம் வர, அழைய துடித்தேன் உதைத்தேன் என நான் நினைத்தேன். இந்த ஓடப்பர்ல இருந்து வந்ததுதான் அது. எந்த ஊர் என்றவளே இருந்த ஊரை சொல்லவா, அந்த ஊர் நியாய கூட அறிந்த ஊர் அல்லவா. அத்திக்காய் காய் காய் ஆலங்காய் வெண்ணிலவே, இத்திக்காய் காயாதே என் உயிரும் நீல எழுதுவோம். இந்த எல்லா சந்தங்களுக்குமே மூலம் வந்தாள் அந்தாள் போட்டு காமிச்சான் பாரதிதாசன். இது கண்ணதாசன் ஃபாலோ பண்ணி பின்னால வந்தார். கண்ணதாசன் குறைத்தெல்லாம் நான் மதிப்பிடல, ஆனா அங்க ஒரு சோர்ஸ் ஒண்ணு இருந்துருக்குது, ட்ரிகர் பாயிண்ட் ஒண்ணு இருக்குது, அது ஒண்ணு தட்டுது, அதுக்கப்புறமா இங்க வாங்கி வந்துள்ளது. அதே மாதிரி பாரதிதாசன் எழுதி பரதாசன் வந்து ஓஷோ மாதிரி புத்தகம் டைட்டில் ரொம்ப அழகா இருக்கும், அழகின் சிரிப்புன்னு ஒன்று. கண்ணதாசனுடைய மிக பிரமாதமான பாடல் வந்து, ஒரு கோப்பையிலே என் குடியிருப்பு, ஒரு கோலமையில் என் துணை இருப்பு, இசை பாடலிலே என் உயிர் துடிப்பு. அதுக்கு அடுத்தது என்ன சொல்றான், நாம் காண்பதெல்லாம் அழகின் சிரிப்பு. அழகின் சிரிப்பு பாரதிதாசன் கிட்ட வாங்குறது அல்டிமேட் அதுதான். கோப்பையில குடியிருப்பு இருக்கிறேன், கோலமையில் துணை இருப்பு பக்கத்துல இருக்குது, என்ன இசை பாடல உயிர் துடிப்பு இங்க இருக்குது. ஆனா பாக்குறது எல்லாமே அழகின் சிரிப்பு. எது இதுவும் சரி, கோலமையிலா இருந்தாலும் சரி, அது கோப்பையில இருந்தாலும் சரி, உயிர் துடிப்பா இருந்தாலும் சரி, சுத்தி வர எங்க பார்த்தாலும் சரி, எங்கெங்க காணிலும் சொன்னானே அது மாதிரி, நான் காண்பதெல்லாம் அழகின் சிரிப்பு. அகேன் இது இவர் டைரக்டாவோ இன்டைரக்டாவோ ஓவர்டாவோ கவர்டாகவோ என்ன லிமினலாகவோ சப்லிமினலாகவோ இந்த பாரதிதாசன் தாக்கம் இல்லாம இன்னைக்கு கவிஞர் உருவாக முடியாது, கண்ணதாசன் உள்பட. சரியா, அப்ப நீங்க சொன்ன மாதிரி தமிழுக்கும் அமுது என்று பேர். எடுத்த உடனே அவன் நெக்டார் தேனுன்னு போயிடும். இருக்கிறதுல பிரமாதமான செய்தி எதிரான்னு கேட்டீங்கன்னா அது சொல்றது அமுதுன்னு சொல்லுவோம். நெக்டார்மாங்க இங்கிலீஷ்ல, தேனுன்னு சொல்லலாம். அது வந்து வார்த்தைகள் சொல்ல இயலாத ஒரு சுவை கொடுக்கக்கூடிய பஞ்சாமிர்தம்னு சொல்ற மாதிரி ஒரு சமாச்சாரம். தமிழுக்கும் அமுது என்று பேரும் தொடங்கலாம்.
அந்த தமிழ் இன்ப தமிழ் என்பது உயிருக்கு நேரம். அப்ப இந்தியா முழுக்க நம்ம மாநிலங்கள் மொழி வாரி மாநிலங்கள் பிரிச்சு வச்சிருக்கிறோம். ஆந்திரா பிரதேசம், இன்னும் கொஞ்சம் மேல போனீங்கன்னா மத்திய பிரதேசம், இன்னும் மேல போனீங்கன்னா உத்தர பிரதேசம், அப்படி ரைட்ல போனீங்கன்னா அருணாச்சல பிரதேசம், லெப்ட்ல போனீங்கன்னா இமாச்சல பிரதேசம், தமிழுக்கு கீழே வந்தீங்கன்னா தமிழ் நாடு. நாங்க பிரதேசம் லொக்கேஷன் கிடையாது, நாங்க தனி நாடு. இந்தியா ஒரு நாடு, தமிழ் ஒரு நாடு. நாங்க அதோட இல்ல, தமிழோடு தான் இருக்கிறோம். மற்றவெல்லாம் ஏதேதோ பேர் வச்சிருக்கோம். தெலுங்கு தேசம்ன்றது கட்சி, ஊர் இல்லை. தமிழ் வந்து நாடு. மொழி பேர்லயே வச்சவனும் ஒரே ஆள் தமிழன் தான். இதுக்கு நாடுன்னு பேர் வச்ச ஒரே ஆசாமியும் தமிழன் தான். அப்ப இங்க இங்க இருக்குது, எங்க கீர்னாலும் உள்ள இருக்குது. என்ன நாடி நரம்பு சதை ரத்தம் எல்லாத்துலயும் இந்த நான் இதுல இந்தியன் படத்துல சொல்லுவானு, அது இருக்கிறவனுக்கு தான் நான் மரம் சொல்லுவானு, அந்த மாதிரி அதெல்லாம் இங்க இங்க இவங்க போட்ட விதை வித்து. எல்டிடியை பத்தி சொல்லுவாங்க, மற்றவர்கள் இறந்தால் புதைக்கப்படுவார்கள், ஈழத் தமிழர்கள் விதைக்கப்படுவார்கள். இங்க தமிழ் மொழி விதைக்கப்பட்டிருக்கு, இங்க இருந்து வருது. தமிழுக்கு நிலம் என்று பேர். அடுத்து குழுமைக்கு போறான், இந்த தமிழர்கள் சமூகத்தின் விளைவுக்கு நீர். அவன் பயிர் பண்றதுக்கு போய் உற்பத்தி ஆகிற இடம். தமிழுக்கு மனம் என்று பெயர். மனம் சொன்னீங்கன்னு திருமணம்னு எடுத்துக்கலாம், அதுவும் மகிழ்ச்சி. மனம் வாசனை நாற்றம் அப்படின்னு எடுத்துக்கலாம். என்ன தமிழுக்கு மனம் என்று பெயர். இங்க தமிழ் எங்கள் வாழ்வுக்கு நிரூபித்த ஊர், நாங்க டிசைட் பண்ண ஊர். தமிழுக்கு மது என்று பெயர். பாரதிதாசனுக்கும் மது தெரியும், பாரதியாருக்கும் மது தெரியும். சும்மா தான் அவனுக்கு எழுதல, அவனுங்க உணர்ந்து பார்த்து எழுதிய செய்தி. மதுனா நீங்க தேனும் எடுத்துக்கொள்ளலாம், நெக்டார்னும் எடுத்துக்கொள்ளலாம், இது ஆல்கஹால் அப்படின்னு எடுத்துக்கொள்ளலாம், இல்லைன்னா இந்த காஞ்சா ஹரிவானா மரிவானா ஹாஷிஷ் அப்படிங்கிற மாதிரியும் எடுத்துக்கொள்ளலாம். இவங்களுக்கு தெரியும், இவங்க ரெண்டு பேரும் சாப்பிட்டவர்கள், அதெல்லாம் ஒன்றும் தப்பெல்லாம் ஒன்றும் கிடையாது. சாப்பிட்டு பழகிருக்கிறாங்க, சாப்பிடாமலும் எழுதியிருக்காங்க. சரியா, தமிழுக்கு மது என்று பெயர். தமிழர்கள் உரிமை செம் பயிருக்கு வேர். அகைன் பயிர் இதுன்னு சொல்லுவாங்க, அந்த அடிப்படை உற்பத்தி மூலக்கூறு இருக்கு இல்லையா, அந்த ஏற்பு. தமிழ் எங்கள் இளமைக்கு பால், அம்மா கொடுத்தது முதல் முதல்ல வாங்குது, எல்லாமே சோர்ஸ் ஏரியாவுக்கு போயிடுறாங்க. தமிழ் எங்கள் உயர்வுக்கு வான், ஸ்பேஸ். இது இடமே கிடையாது, இவ்வளவுதான் இல்லை, ஸ்கை இஸ் த லிமிட் இல்லை, ஸ்கை இஸ் நாட் த லிமிட். தமிழ் எங்கள் அசதிக்கு சுடர் தந்த தேன். அசதின்னு சொல்றது ரொம்ப டயர்டு தான் சொல்லுங்கண்ணா, அவ்வளவு பேரும். தமிழுங்கள் அசதிக்கு சுடர் தந்த தேன். ஒரு தேன் கொஞ்சம் அப்படி குடிச்சு பார்த்தீங்கன்னா, ஒரு ரெண்டு ஸ்பூன் குடிச்சீங்கன்னா அந்த டயர்ட்னஸ் போயிடும், அசதி போயிடும், உற்சாகம் வரும், அந்த எனர்ஜி கிடைக்கும். தமிழங்கள் அறிவுக்கு தோல், எனர்ஜி, அகெயின் பவர். தோல்ல தான் நீங்க வெயிட் தாங்குறீங்க. வைரத்தின் வாழ்க, பிறவிக்கு தாய். என்ன உளமுற்ற தீ, தீ வந்து மேலதான் போகும். தமிழங்கள் வளமிக்க உளமுற்ற தீ. தீங்கிறது வந்து ஃபயர் கண்டுபிடிச்சது மனித இன வரலாற்றுல ஒரு முக்கியமான செய்தி. அங்கு கொண்டு வந்து முடிக்கிறோம், அமுதுன்னு ஆரம்பிச்சு தீல கொண்டாந்து முடிக்கிறோம். எல்லா இடமும் சோர்ஸ், எல்லா இடமும் சூப்பர் லேட்டிவ்ஸ். அதுக்கு அடுத்தது, இது நீலவான் ஆடைக்குள் உடல் மறைத்து நிலாவென்று காட்டுகின்றாய் ஒளிபுகத்தை, கோலம் முழுதும் காட்டிவிட்டால் காதற் கொள்ளையிலே இவ்வுலகம் சாமோ, வான சோலையிலே பூத்த தனி பூவோ நீதான், சொக்க வெள்ளி பார்க்குடமோ அமுத ஊற்றம், காலை வந்த செம்பருதி கடலில் மூழ்கி கனல் மாறி குளிரடைந்து ஒளிப்பிழம் போடலாம். அந்த சந்தம், அந்த நடை பாவி எப்படி வந்து உழுதுன்னு தெரியல எனக்கு. நீலவான் ஆடைக்குள் உடல் மறைத்து ஒவ்வொன்னா பார்க்கணும். வானம் நீலவான, நீலம் தான் நம்ம மனிதன் பார்க்கக்கூடிய மிகப்பெரிய வண்ணம் நிறம் சொல்லுவோம். ஏன்னா அதை நம்மளை சுத்தி மூடி இருக்குது, அது கீழே இருக்கிற ப்ரொடெக்ஷன்ல தான், பாதுகாப்புல தான் நம்ம உயிர் வாழ்ந்துட்டு இருக்கிறோம். காட்டுக்குள்ள இருந்தாலும் சரி, வீட்டுக்குள்ள இருந்தாலும் சரி, நீலவானம் நம்மை பாதுகாத்து கொண்டே இருக்கிறது. நீலவான் ஆடைக்குள் உடல் மறைத்து உடம்பு மொத்தம் மூடிட்டா, அவர் சேலை போட்டு கட்டிவிட்டான். நிலாவென்று காட்டுகின்றாய் முகத்தை, இல்லை ஒளி முகத்தை, பிரகாசமான மொழி. என்ன முகமே அவ்வளவு பவர்ஃபுல்லா இருக்குது, என்ன அட்டகாசமா இருக்குது, பாக்குற மாதிரி இருக்குது. என்ன கோலம் முழுதும் காட்டிவிட்டு, கோலம்ங்கிறதுனா கோலம்னாலே அழகுன்னு அர்த்தம், வீட்டு வாசல்ல போடுறோங்கிறது அது மட்டுமல்ல, கோலம்ங்கிறதுக்கே அழகுன்னு அர்த்தம். அம்கோலம்னா இன்னும் அழகான கோலம், அலங்கோலம்னா அழகு அற்ற கோலம் அப்படிங்கிறது. கோலம்னாலே அழகு. கோலம் முழுதும் காட்டி விட்டால்
அவன் மொத்தமா முன்னால வந்து நின்னுட்டான்னா, அந்த 5 அடி 5.5 அடி உயரத்துல என் முன்னால வந்து நின்னுட்டான்னா, காதல் கொள்ளையிலே இவ்வுலகம் சாமோ. கொள்ளைன்னு சொல்ற போது அது வந்து ரொம்ப பெருசுங்க. இப்போ நீங்களோ நானோ ஒரு இடத்துல எடுத்தோம்னா அது பேர் திருட்டுங்க. இந்த பாலிட்டிஷியன் எடுத்தானா அது பேர் கொள்ளை. பாலிட்டிஷியன் திருட மாட்டான், கொள்ளாடி. நாம எடுத்தா நம்ம சின்ன லெவலுக்கு நம்ம திருட்டுதான் செய்வோம், புரியுதா? காதல் கொள்ளையிலே இவ்வுலகம் சாம. மொத்த பேரும் பார்த்த பார்வையில 100 பேர் செத்து போயிட்டான்னு வைரமுத்தி எழுதுறதுக்கு அடிப்படை இதுதான். என்ன பார்த்தான், பார்த்த பார்வையில 100 பேர் செத்து போயிட்டான் அப்படின்னு ஒரு பாட்டு வரும், வைரமுத்தி தான் எழுதணும்னு நினைக்கிறேன். அது போல நிலாவென்று காட்டுகின்றாய் ஒளிமுகத்தை, கோலம் முழுதும் காட்டிவிட்டால் காதல் கொள்ளையிலே உலகம் சாமோன். சோலையிலே பூத்த தனி பூவோ, மொத்தமா இருக்குது, ஸ்டார் இருக்குது, ஆனா அந்த சோலையில இது ஒரு தனி பூ, ஒரு ஸ்பெஷல் பூ, ஒரு டிஃபரெண்டான பூ. மற்றதெல்லாம் ஸ்டார், இது ஒண்ணு மட்டும்தான் நிலா. அத்தோட சொக்க வெள்ளி பார்க்குடமோ அமுத ஊற்றோ, சூப்பர் லேட்டிவ்ஸ். அமுதம், அமுதம் வந்து ஊற்று, ஃபவுண்டன், அதாவது அமுதசரி மாதிரி எடுக்க எடுக்க வந்துட்டே இருந்தா அதுக்கு பேர் ஊற்று. தானாகவே பூமியிலிருந்து வந்ததுன்னா அதுக்கு பேர் நீர் ஊற்று. சோ அமுத ஊற்று, அதுக்கப்புறமா குடம், பால் குடம், பால் குடத்துக்கு அப்புறம் வெள்ளி பால் குடம், அதுக்கப்புறம் சொக்க வெள்ளி வெள்ளி பால் குடம். சொக்க வெள்ளி பால் குடமோ அமுத ஊற்றோ. இவன் சும்மா சொல்லிட்டு போயிடலாம், அது நல்லா இருக்குது, ரவுண்டா இருக்குது, ஒயிட்டா இருக்குதுன்னு சொல்லிட்டு போயிடலாம். என்ன தூய வெண்மை அப்படின்னு சொல்லிட்டு போறது சாதாரண செய்தி. பட் இவன் சொல்ற பாருங்க, சொக்க வெள்ளி பார்க்குடமோ அமுத ஊற்றோ. நான் பாரதி பாடலையும் சொல்லியிருக்கிறேன், இந்த தடுத்தாட்கொண்ட புராணத்துல சுந்தரர் வந்து அந்த கல்யாணம் பண்ணிக்க கூடாது, முறிச்சுட்ட காமிச்சு நீ கூட வான் கூப்பிடுவார். அப்ப சொல்வாரு, மொய்த்து வளர் பேரழகின் மூத்த வடிவம் மொம்பர். ஒரு கிழவன் வந்தான், அதான் சொல்ல வர்ற செய்தி, அதுக்கு மேல உடம்பு இல்ல. கிழவன் ஒருத்தன் வந்தான், நீ போடா கல்யாணம் பண்ண கூடாது, என் பின்னாத வாடா, முறிச்சுட்டு இருக்குது, என்னோட வழிவழி அடிமை, அதனால நீ கூட வந்தாவனு நீ கல்யாணம் பண்ணி குடும்பம்லாம் நடத்த முடியாது சொல்ல வந்தான். இறைவன் அவனை சொல்றான், மொய்த்து வளர் பேர் அழகின் மூத்த வடிவமோ. வடிவம்னாலே அழகு, என்ன வடிவு, வடிவான பெண்ணு சொல்வாரு அந்த தெனாலி படத்துல கமல்ஹாசன். வடிவு என்ன, பேரழகு, அழகு பேரழகு, வடிவம் மூத்த வடிவம், மொய்த்து வளர், வளர் பேரழகு. மொய்த்துன்னா இந்த தேனீக்கள் கூட்டமா வருது பாத்தீங்களா, 100, 1000, 10,000 வரும் பாத்தீங்களா, அது பேர் மொய்த்து. மொய்த்து வளர் பேரழகி மூத்த வடிவமும் வரும். கிழவன் வந்தாங்கிறதுக்கு அவ்வளவு டைலக்ட். இங்க அதே மாதிரி இருந்தால் போறான், சொக்க வெள்ளி பார்க்குடமோ அமுத ஊற்றோம். காலை வந்த செம்பருதி, வெறும் சூரியன் அல்ல, உதய சூரியன் அல்ல, செம்பருதி பருதி, செம்பருதி காலையில வந்துச்சு. என்ன ஆச்சுறாங்க, எங்க ஊர்ல கடல் இருந்து கடலுக்குள்ள போச்சாங்க, ஒரு செம்பருதி சூடா ஒண்ணு இருக்குது, நல்லா ரெட் ஹாட்னு சொல்லுவாங்கல்ல, அந்த அயன் ரெட் ஹாட், இல்லைன்னா அந்த வெசல் பாக்குற பாத்திரம் கொதிக்குது செந்தடம் சொல்லுவாங்கல்ல, அது போல செம்பருதி கடல்ல மூழ்கி, கடல்ல போனதுக்கு அப்புறம் என்ன ஆகும்னா நியூட்ரலைஸ் ஆயிரும் இல்ல. காலை வந்த செம்பருதி கடலில் மூழ்கி கனல் மாறி, அதுவும் சொல்றாங்க, சூடு மொத்தம் போய் குளிர் அடைந்த ஒளி பிழம்பும், வெறும் ஒளி கிடையாது, ஒளி இருக்குது, ஒளி பிழம்பு இருக்குது, சூடே கிடையாது, சூடே இல்லாத. அது சூரியன் தான், அது சந்திரன் கிடையாது, அது இது பிளானட், அது சேட்டலைட், அந்த டயலாக் எல்லாம் கிடையாது. சூரியன் எங்களை பொறுத்த அளவு அது சூரியன், ஆனா அவ்வளவு ஹாட்டா இருந்துச்சு, அது எங்க கடலுக்குள்ள போச்சு. யோ அது தனியா இருக்குது, இது தனியா இருக்குது, என்ன சேட்டலைட் தனியா இருக்குது, நான் தனியா இருக்கிறேன், எங்க கிட்ட கடலுக்கு எல்லாம் சொல்லல, அங்க இருந்து வந்தது இது உள்ள போச்சு, வெளியில வர்றபோது ஒயிட்டா வந்தது, சூடெல்லாம் போச்சு, அதுக்கு பேர் கனல் மாறி குளிர் இருந்து ஒளிப்படமா. அப்ப இந்த ஸ்பீட் ரீடிங் சொல்றதை பத்தி அன்னைக்கு சொன்னேன், இந்த பாட்டெல்லாம் வந்து எழுத்து எழுத்தாக படித்து, வார்த்தை வார்த்தையா படிச்சு, ரசிச்சு ரசிச்சு படிச்சு, அரை மணி நேரம் ஒரு மணி நேரம் உட்காந்து யோசிச்சு உள் வாங்கிறது. இது இப்போ ஹோமோ டயஸ்னு ஒரு புக் இருக்குது, இவர் தான் யுவல் நோவா ஹராரி, அதை பற்றி டாக்டர் ஷாலினி சைக்கியாட்ரிஸ்ட் பேசியிருக்கிறாங்க. அதுல சொல்லுவாங்க, என்னை போல இந்த புத்தகத்தின் மீது காதல் உள்ளவர்கள் இந்த மாதிரி புக்கு, ஹோமோ டயஸ் புக்கு, சேப்பியன்ஸ் புக்கு படிச்சா we get multiple orgasms சொல்றாங்க. A lady doctor, psychiatrist, and she speaks in front of a large gathering. அந்த கேதரிங்ல சொல்றாங்க, புக் படிச்சா எனக்கு ஆர்கசம் கிடைக்குதுன்னு சொல்றாங்க. இப்ப அந்த மாதிரி இந்த பாரதியோ பாரதிதாசனோ இந்த சூப்பர் ரிலேட்டிவ்ஸோ இவங்க எடுத்துருந்தெல்லாம் படிச்சோம்னா ஆஹா அப்படின்னு வியந்து பாக்குற மாதிரி இருக்கும். எப்படி உனக்கு சொல் வந்து விழுதுன்னு.
அது மாதிரி காதலை பத்தி சொல்ற போது கொஞ்சம் டிஃப்ரெண்டா வர்றார். ஒரு மாணவன்னா இளைஞன், கல்லூரிக்கு போறவன் வச்சுக்கொள்ளணும், சின்ன மாணவன் இல்ல. கல்லூரிக்கு போற ஒரு மாணவன் கிட்டத்தட்ட 18-20 வயசு இருக்க கூடும். அவன் வீட்டுல பாடம் படிச்சுட்டு இருக்கிறான். அப்போ அந்த வீட்டுல அம்மா இருக்கிறாங்க, அந்த பையனோட அம்மா இருக்கிறாங்க. அந்த பெண், ஒரு பெண் வர்றா, அவ வேலைக்கார பெண்ணாக இருக்க கூடும். அந்த பெண் வந்து கைம்பெண், கணவன் இறந்துட்டான். இந்த அந்த காலத்துல ரொம்ப ஈஸியா சின்ன வயசுல ஆண்கள் இறந்து போயிடுவாங்க, ஒண்ணு போரா இருக்கும் இல்லைன்னா நோயாக இருக்கும். அப்ப இந்த கைம்பெண் வர்றா, அப்ப வர்ற போது இந்த இரு பாலருக்கும் ஒரு நெருக்கம் ஒண்ணு வருது. அதை பத்தி பேசுறாரு இவரு. இவன் சொல்ற காலகட்டம் தான் 1950 சொல்றேன் நான், கிட்டத்தட்ட 70-80 ஆண்டுகளுக்கு முன்பட்டது. பாட்டு சுவை மொழி சொர்ணம் வந்தாள், வெறும் பெண் வரல. பாட்டு சுவை மொழி, பாட்டு சுவை மொழி சொர்ணம் வந்தாள், வீட்டில் பாடம் படித்திருந்தான் இளையன். இந்த சின்ன பையன் பாடம் படிச்சுட்டு இருக்கிறான். இவன் வந்து அழகா ஒரு பெண் உள்ள வர்றா, வேலைக்கார பெண்ணா. கூடத்திலே மன பாடத்திலே விழி கூடி கிடந்த கிடந்திடும் ஆணடகை, ஓடை குளிர்மொழி பார்வையிலே அவள் உண்ணத்தலைப்படும் வேளையிலே, பாடம் படித்து நிமிர்ந்த விழி தன்னில் பட்டு திரித்தது மானின் முடியுமா. திரும்ப ஒவ்வொன்னா வர்றாங்க. கூடத்திலே மன பாடத்திலே, அவன் படிக்கிறான், ஹால்ல உட்காந்து தரையில உட்காந்து படிச்சுட்டு இருக்கிறான். கூடத்திலே மனப்பாடத்திலே விழி கூடி கிடந்துட்டு ஆணழகை, எவனுமே ஆணழகு பேசினதே கிடையாது, பெண்ணழகுதான் பேசுவான். ஆண் ஆண்மை வீரம்னு பேசுவானே தவிர அழகுன்னு பேச மாட்டான். பியூட்டிஃபுல் என்ன கேர்ள், மேன் பத்தி சொன்னீங்கன்னா ஹேண்ட்ஸம் தான் சொல்ல முடியும், பியூட்டிஃபுல் சொல்ல முடியாது. இவன் கூடி விழி, கூடத்திலே மனப்பாடத்திலே விழி கூடி கிடந்துடும் ஆணழகை, ஓடை குளிர்மலர் பார்வையிலே, வெறும் பார்க்கல, சும்மா சைட் அடிக்கிறான்னு சொல்ல முடியல. மலர் பார்வை, குளிர் மலர் பார்வை, ஓடை குளிர் மலர் பார்வை. ஓடைன்னா அது ஆறு ஓடு, ஓடுவதுனா அது பேர் ஓடை. அப்போ ஓடை எப்பவுமே குளிர்ச்சியாதான் இருக்கும், இந்த மண்ணோட சேர்ந்து ஓடிட்டே இருக்குது, அது குளிர்ச்சியாகத்தான் இருக்கும், அதுல வெம்மையான ஆறுன்னு இருக்கவே முடியாது. ஓடை குளிர் மலர் பார்வையிலே அவள் உண்ணத்தலைப்படும் நேரத்திலே, அந்த பார்வையிலே அவனை சாப்பிடுறான், பார்க்கிற பார்வையை தின்னுறான் பாரு, சாப்பிட்றான் பாரு. நம்ம ஹீரோக்களை பத்தி சொல்றோமே, இங்க பெண் ஆணை பத்தி சொல்றேன். கூடத்திலே மன பாடத்திலே ஒளி கூடி கிடந்திடும் ஆணழகை, ஓடை குளிர்மத பார்வையிலே ஒரு உண்ணத்தலைப்படும் வேடையிலே, பாடம் படித்து நிமிர்ந்த வழி, யாரோ நம்மளை பாக்குறாங்களேன்னு அவன் பாடம் படிச்சுட்டு சொன்னவன், பாடம் படித்து நிமிர்ந்த வழி தன்னில் பட்டு திரித்தது மானின் வழி. ரெண்டு பேரும் ஒருத்தர் ஒருத்தர் பார்த்தாங்க, கண்ணோட கண்ணினை நோக்கின் வாய் சொற்கள் என்ன பயணம் இல்லைன்னா, என்ன ஞான நோக்கும் காலை நோ நோக்கும் நோக்காக்கால் என நோக்கி மெல்ல நகமெல்லாம் கண்ணை பத்தி எல்லாம் பாடிட்டான். இவன் பட்டு தெரித்தது மானின் மொழி. இந்த பட்டு தெரித்தது மானின் மொழி எனக்கு தெரிஞ்சு குறைந்தது 10 கவிஞர்கள் கையாண்டுறாங்க, கண்ணதாசன் வைரமுத்து உள்பட. பட்டு தெரித்தது மானின் மொழி சோர்ஸ் இங்கதான். அடுத்தது, ஆடை திருத்தி நின்றால் அவள்தான் இவன் 1007 திருப்புகின்றான். ஒழுங்கா இருக்குது சாரி, புரியுதா? அவன் ஒன்றும் பண்ணல, அவன் பார்க்குறான். சும்மாவே இந்த சாரியை பிடிச்சி அட்ஜஸ்ட் பண்ணீங்கன்னா அவனை கூப்பிடுதுன்னு அர்த்தம் இருக்கு. சாரி ஒழுங்கா இருக்கு, விலகலை. என்ன ஆடை திருத்தி நின்றால் அவள் தான் அவன் 1000 மேடு திருப்புகின்றான். அவன் ஒரு பாடம் படிக்கணும்னு வந்தான், அவன் ஒன்றும் ஏறல, அவன் பாட்டுக்கு பொறுத்தினே உட்கார்ந்துருக்கான். ஏன்னா தன்னில் பட்டு திரித்தது மானின் வழி. அதுக்கப்புறம் உள்ளம் பறித்தது நான் என்பதும் அவ சொல்றான், உள்ளம் பறித்தது நான் என்பதும், இவரா வந்து அவன் உள்ளத்தை பறிச்சான். என்ன உயிர் பறித்தது நீ என்பதும், கிள்ளி உறிஞ்சிடு மா மலர்த்தே என்ப கேணியில் கண்ணிட வேணும் என்றார். உள்ளம் பறித்தது நான், உள்ளம் கவர் கழுவன்னு உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். என்ன உயிர் பறித்தது நீ, என் லைஃப்ல உன்னோட போச்சுரா அப்படிங்கிறது. கிள்ளி உறிஞ்சிடும் மலர் மாமலர் தேன், தேன மலர்த்தேன், மாமலர் தேன் உறிஞ்சிடும், மாமலர் தேன் கிள்ளி உறிஞ்சிடும் மாமலத்தேன். இன்ப கேணியில், கேணின்னா உங்களுக்கு கேணியை நீங்க எம்டியா பண்ண முடியாதுன்னு சொல்லுவாங்க, கிணறு எவ்வளவு தண்ணி இறைச்சாலும் அது வந்து நேரா இருக்கும், யாராலையுமே ஒரு கிணறை எம்டி பண்ண முடியாதுன்னு சொல்லுவாங்க. நீங்க எவ்வளவு மிச்சனை போட்டு அடிச்சாலும் அது உள்ள அந்த தண்ணி வந்து நேரா இருக்கும். இன்ப கேணி, இன்ப கேணியில் கண்டிட வேண்டும் என்றால் இவ கூப்பிடுறான், அவன் ஒண்ணும் பண்ணல, அவன் பாட்டு பாவம் படிச்சுக்கணும். இன்ப கேணியில் கண்டிட வேண்டும் என்றார். அதுக்கப்புறமா லுக்ஸ் லைக்
they had sex. Enna appa amma paathu solra petra ilangalai kaimbannadi enna pedaimai endral mangai thai nee kaimbannaache நீ இந்த மாதிரி தப்பு பண்ணலாமா அப்படின்னு அவ கேக்கு. குற்றம் புரிந்தன இவ்விடத்தே அலன் கோலம் என்றால் அந்த சுந்தரன் தாய். அவன் பையனோட அம்மா சொன்னாலும் குற்றம் புரிந்தனி, நீ பண்ணது ரொம்ப பெரிய தப்புடா மகா பாவம்டா அப்படின்னு அவரை சொல்றான். இவன் அதுக்கு சொல்றான், பாரதிதாசன் சொல்றது, அவருக்கு இளைஞர்கள் அவ கைம்பன் அவளுக்கு செக்ஷனா என்னன்னு தெரியும், இப்ப அவளுக்கு கிடைக்கல, எத்தோட இல்லை இந்த சமுதாயம் அவளுக்கு கிடைக்கக்கூடிய வாய்ப்பு கொடுக்க போறதே கிடையாது, மறுமணமும் பண்ணாது, ஆனா அவளுக்கு அந்த உணர்வுகள் இருக்குது. இந்த ரேவதி படம் ஒரு பாட்டு கூட வரும், அழகு மலர் ஆட அபிநயங்கள் கூட சிலம்பொறியும் புலம்புவது ஏன், பூங்காற்று மெதுவாக தொட்டாலும் கூட பொன்மேனி நெருப்பாக கொதிக்கின்றதே. அகேன் இவ்வளவு சின்ன வயசுல ஏண்டா என் புருஷன் எடுத்து போனீங்க, அடுத்த லைஃப் கொடுக்க மாட்டேங்கிறீங்களே அப்படின்னு இருந்தால் சொல்றான். அந்த சின்ன பையன் இளைஞனவன் இருக்கிறான், தனியா இருக்கிறாங்க, ஒரு பெண் கிடைக்கிறா, இயல்பாக ஒரு ஆணுக்கும் பெண்ணுக்குமான ஈர்ப்பு அப்படின்னு பாரதாசன் சொல்ல வர்றாரு. குற்றம் மறுத்திட காரணங்கள் ஒரு கோடி இருக்கையில் காதலர்கள், கற்றவை யாவும் உள்ளத்திலே வைத்து கண்ணீர் பதுக்கின நீர் அருவி. ரெண்டு பேரும் என்ன பதில் சொல்றதுன்னு தெரியாம அழுதாங்க. இம்பல்ஸ்ல தே வென்ட் இன் டு செக்ஸ். இந்த பட்டு தெரித்தது மானின் வழியிலே எல்லாம் முடிஞ்சிச்சு. குற்றம் மறுத்திட காரணங்கள் ஒரு கோடி இருக்கையில் காதலர்கள், கற்றவை யாவும் உள்ளத்திலே, படித்தது எல்லாம் இருக்குது ஆனால் மறந்து போச்சு, ஷாக்கு, மாட்டிக்கிட்டோம், தப்பு பண்ணிட்டோம் என்ன வைத்து கண்ணீர் பெருக்கினர் நீர் அருவி. ரெண்டு பேரும் ஒரு ஆள்ல ரெண்டு பேரும் அருவி, நீர் அருவி, கண்ணீர் அருவி, ரெண்டு பேரும் கண்ணீர் பெருக்கினர் சொல்ல தெரியாம அதுல சொல்றாரு. சற்றுது கேளுங்கள் நாட்டினரே, நீ நான் இல்ல நாட்டினரே, மொத்த நாட்டையும் இவரு சாட்சிக்கு கூப்பிட்டுக்கிறாரு. சற்று இது கேளுங்கள், கொஞ்சம் கேளுங்கடா, சற்று இது கேளுங்கள், சற்று இது கேளுங்கள் நாட்டினரே, பரிதாப சரித்திரம் மானிடரே. இந்த சொசைட்டி கொடுக்கல, அவளுக்கு இன்னொரு கல்யாணம் பண்ணிக்க வாய்ப்பு இருந்தா அவள் இங்க தப்பு பண்ணிருக்க மாட்டாங்க, கூப்பிட்டுருக்க மாட்டாங்க, அவளுக்கு இனிமே கிடையவே கிடையாதான்னு சொல்ற போது பட்னி போடுறீங்க. அந்த பட்னியா இருக்கிற ஆளுக்கு எது கிடைச்சாலும் சாப்பிடும், பண்ணு கொடுத்தாலும் சாப்பிடும், சப்பாத்தி கொடுத்தாலும் சாப்பிடும், சாதம் கொடுத்தாலும் சாப்பிடும். அப்ப பரிதாப சரித்திரம் மானிடரே, இது மனசுக்கு போயிட்டு, இது எங்க சொசைட்டிக்கு மட்டும், எங்க குடும்பத்துக்கு மட்டும், எங்க ஜாதிக்கு மட்டும், எங்க குடும்பத்துல மட்டும் சொல்லல. சற்றுது கேளுங்கள் நாட்டினரே, பரிதாப சரித்திரம் மானிடரே. என்ன ஒற்றை பெரும்புகள் தாயகமே, இந்த ஊமைகள் செய்ததில் தீமை உண்டோன்னு கேட்க, பேச தெரியாம முழிச்சிட்டு இருக்கிறாங்களே, சொல்ல தெரியாம முழிக்கிறாங்களே, இவங்க பண்ணதுல தப்பு எங்கடா இருக்குது, சமுதாயம் பண்ண தப்புன்னு சொல்றேன். இவனோட நீங்க சண்டை போடலாம், அப்படிலாம் பண்ணக்கூடாது, இப்படிலாம் பண்ணக்கூடாதுன்னு சொல்லுவேன். ஆனா இந்த பாக்குற ஆங்கிளும், அதை நமக்கு தருவிக்கிற அந்த வடிவமும், அது நினைக்கிற போது ஆஹான் இருக்குது. இது 70-80 ஆண்டுகளுக்கு முன்னால் எழுதப்பட்டது, இன்னைக்கு எழுதினாலே கத்துவாங்க. இன்னைக்கு சொன்னீங்கன்னா கூட ஐயோ ஐயோ பண்ணி பார்ப்பான். இவன் அன்னைக்கு எழுதி இருக்கிறான், நாட்டினரேங்கிறான், மாறினரேங்கிறான், இல்ல என்னடா தப்புன்னு கேட்கிறான். இந்த சொசைட்டி தானே தப்பு பண்ண வைக்குது, வேற வாய்ப்பு கொடுத்தா நாங்க வேற வேலை கொடுத்தீங்கன்னா வேலைக்கு போயிடுவோம், இல்ல நாங்க பட்னி போடுறது தானே திருட்டுக்கு போறோம். அப்புறம் காவடி சிந்துங்கிற மெட்டில் காடு பத்தி, காடு காடுன்னா கற்பனை பண்ணிக்கோங்க, ஒரு ஜங்கிள், ஒரு ஃபாரஸ்ட் எல்லாம் இருக்கிற ஒரு இடம் அப்படின்னு கற்பனை பண்ணிக்கோங்க. இப்ப பாடுற பாட்டு காவடி சிந்துங்கிற போது அந்த நடையே அதுல வந்துடும். முற்பதுகள் மொய்த்து தர எங்கும் எதிர் முட்டுகருங்கற்களும் நெருங்கும், மக்கள் இட்டடி எடுத்து எடுத்து வைக்கையிலே கால்களில் நடுங்கும் உள் நடுங்கும். முட்புதர்கள் மொய்த்த தரை எங்கும், எங்க பார்த்தாலும் முள்ளு கிடக்குது. எதிர் முட்டுகரு கற்களும் நெருங்கும், எங்க போனா முட்டிக்கவும் கருங்கற்கள் பாறைகள் தான் இருக்கும். மக்கள் இட்டடி எடுத்து எடுத்து வைக்கையிலே, ஒவ்வொரு இட்டடினா பார்த்து பார்த்து வைக்கிறது, இட்ட அடி சிவக்க எடுத்த அடி கொப்புளிக்க வட்டில் சுமந்து மருந்தசைய கொட்டி கிழங்கோ கிழங்குன்னு பாடும் அமராவதியில். ஒரு பெண்ணுக்கு ஏதோ வித்துட்டு போனான்னு சொல்லிடுவான், நிஜமா யாரும் கிடையாது, இவன் இங்க பார்க்க வந்தது அரசனோட மகளை. அப்போ இவன் பொய் சொல்றான், பொய் சொன்ன உடனே ராஜா கோவம் வந்தான். அது எப்படி, நான் என்னத்துக்கு பாடினேன், நான் வந்து வெளியில ஒருத்தி போடி கொட்டி கிழங்கு பனங்கிழங்கு வித்துட்டு இருக்கிறான், அவளை பத்தி பாடினேன். வெளியில போய் பார்த்தா இவனுடைய வலிமையின் காரணமாக, இந்த காதலின் வலிமையின் காரணமாக அங்க நிஜமாவே ஒரு கிழவி
கொட்டி கிழங்கோ கிழங்குன்னு பேசிக்கோ கூவிட்டு வித்துட்டு போவா. அது அந்த பவர் சொல்லுவாங்க. இட்ட அடி சிவக்க, எடுத்த அடி கொப்புளிக்க, வட்டில் சுமந்து மருங்க அசைய இடுப்பசை, கொட்டி கிழங்கோ கிழங்கு என்று கூவும். அது கிழவி. இவன் சொன்னது பூரா யாருன்னா காதலியை பார்த்து சொன்னான், நீ சும்மா நடந்து வர்றப்பே இப்படி இருக்கிறேன். சிலப்பதிகாரத்திலையும் வரும், சிலப்பதிகாரம் நைன் அப்புறம் சொல்றேன், அதுலயும் இதே மாறும். கல்லத ரத்தம் கடத்ததியாவது மல்லுன கொள்ளு மடந்தை மெல்லடிப்பான். கல் அதர் அத்தம், இந்த கல்லெல்லாம் நிறைஞ்சு கிடக்கிற காடு. கல் அதர் அத்தம் கடக்கதியாவதும் வல்லுன கொல்லும் மடந்தை மெல்லடி, அடி மெல்லடி மடந்தை, மடந்தைனால குட்டி பொண்ணு என்ன, வல்லுன கொல்லும் இந்த கல் இருக்கிற காட்டுக்குள்ள நடக்கக்கூடிய வலிமை உனக்கு இருக்குதா அப்படின்னு கோவலன் கண்ணகியை பார்த்து பாடுறான். கவுந்தி அடிகள் ஆற்றுப்படுத்தல் கூட்டிட்டு போப்பறா அடுத்து. அது போல இட்டடி எடுத்தெடுத்து வைக்கையிலே கால்களில் தடுங்கும், அது தடுக்கும் உள் நடுங்கும், பார்த்து பயமா இருக்குதுரா பார்த்து கால வயிறா அப்படின்னு என்ன. கிட்டி மர வேர்கள் பல கூடும், அதன் கீழிருந்து பாம்பு விரைந்தோடும், மர மட்டை அசை வால் புலியின் குட்டிகள் போய் தாய்ப்புலியை தேடும் பின் வாடும். கிட்டி மர வேர்கள்னா பல வேர், பல மரத்தோட வேர்கள் எல்லாம் பின்னி பணஞ்சு கீழே கிடக்கும், கெட்டத்துல கெட்டத்துல இருக்கும். கிட்டி மர வேர்கள் பல கூடும், அதன் கீழிருந்து பாம்பு விரைந்தோடும், மர மட்டை அசை, மர மட்டை அசை வால் புலியன், மரம் மட்டைன்னா அந்த சிதில் சிதிலா இருக்கும் இல்லையா மரத்துல, அது போல இந்த புலியிலையும் இருக்கும், புள்ளி புள்ளியா இருக்கும். மர மட்டை அசை வால் புலியன், புலியில வால் புலியன், குட்டிகள் போய் தாய்ப்புலியை தேடும் காணும் பின் வாடும். நீழ்கிளைகள் ஆள் விழுதி, ஆள் விழுதினோடு கொடி நெய்து வைத்த நற்சிலந்தி கூடு, கூர் வாழையிற்று வேங்கையெல்லாம் வாழ் சுழத்தி பாய வரும் காடு பள்ளம் மேடு. அந்த டொனாலிட்டி இருக்கு பாருங்க, சந்தம் இசை அது அது கூடவே வரணும். அவன் அந்த காட்டை பத்தி பாடுறான்னா அந்த காட்டுல இருக்கிற பயமும், அது அடிக்குதுரா படால் படால்னு அடிக்குதுன்னு சொல்லுவான்ல, நெடுங்குதுன்னு சொல்லுவான்ல, அவ்வளோத்தையும் அதுல கொண்டு வரணும். அவன் நீள் கிளைகள் சின்ன கடையில ஆள் விழுதினோடு, விழுதே மொத்தமா அந்த மரம் மாதிரியாதான் இருக்கும், தொட்ட உடனே மரம் ஆயிரும் அது வரைக்கும் விழுது. நீள் கிளைகள் ஆள் விழுதினோடு கொடி நெய்து வைத்த நற்சிலந்தி கூடு, சிலந்தி கூடு கூடு சிலந்தி கூடு நற்சிலந்தி கூடு நெய்து வைத்த, அது பின்னி இருக்குது இல்ல வல, நம்ம பின்னல் சொல்றோம் இல்லையா. கொடி நெய்து வைத்த நற்சிலந்தி கூடு, கூர் வாழ் எயிற்று வேங்கையெல்லாம் வாழ் சுழற்றி பாய வரும் காடு பள்ளம் மேடு. அவன் அப்படியே அவங்களுக்கு 70 mm ஸ்கிரீன்ல அவன் ஸ்டீரியோபோனிக் சவுண்ட் பசுக்கா போட்டு அடிச்சு தூக்குறான். அதுல எல்லா உணர்ச்சியும் வந்துருது, உங்களுக்கு பயமும் வந்துருது, ஆசையும் வந்துருது, பார்க்கணும்னு தோணுது, நடக்கணும்னு தோணுது, செத்துருவோமோன்னு பயமா இருக்குது, அதனால உள்ள இருக்கும். தேடும் பின் வாடும் காடு பள்ளம் மேடு, நடுங்கும் உள் நடுங்கும். அதனால அது காவடிச்சது, காவடிச்சதுதான் நினைக்கிறேன். திருவிடு பிரசப்ப கவியாயிரம் அதுதான், குற்றால குறவஞ்சி அப்படித்தானே வரும். நாற்புறமும் கொம்பு சுற்றி காற்றடிக்குதே, மலை யாழ மின்னல் இந்த மின்னல் சூழ மின்னலே, வானரங்கள் கனி கொடுத்து மந்தியோடு கொஞ்சம், மந்தி சிந்து கனிகளுக்கு வான் கவிகள் கெஞ்சம். அந்த காவடி சந்த் தான் அதுவும், குற்றால குறவஞ்சியும் காவடி சந்த் தான். அதுக்கும் அடுத்தது ரொம்ப கஷ்டமா இருந்தா என்ன பண்ணுவேன், ஒரு பாட்டு போட்டு கேட்பேன். இவன் துன்பம் நேர்கையில் யாழ் எடுத்து நீ இன்பம் சேர்க்க மாட்டாயா, துன்பம் டிப்ரெஷன் ஆட ஒழுந்தான். இவன் துன்பம் நேர்கையில், நான் ஒன்றும் பண்ணல அது வருது, நேர்கிற செய்தி அது, துன்பம் நேர்கையில் யாழ் எடுத்து, யாழுங்கிறது அந்த காலத்து சமாச்சாரம், ஒவ்வொன்றா ஸ்ட்ரிங் இருக்கும், வேற வேற தட்டணும் அதில், யாழ் வந்து ரொம்ப பழைய ஒரு இன்ஸ்ட்ருமெண்ட். துன்பம் நேர்கையில் யாழ் எடுத்து நீ இன்பம் சேர்க்க மாட்டாயா, எனக்கு ஒரு மாற்று தேவைப்படுது, சேஞ்ச் ஆஃப் இமோஷன் வேணும், சேஞ்ச் ஆஃப் சீன் வேணும், வேறனா ஊட்டி கொடைக்கணும் போயிட்டு வாங்கணும் டாக்டர் சொல்றாரு. அது போல எமக்கின்பம் சேர்க்க மாட்டாயா, அன்பிலா நெஞ்சில் தமிழில் பாடி நீ அல்லல் நீக்க மாட்டாயா, அன்பில்லாத நெஞ்சில கூட நீ தமிழ்ல பாடணும்னா அல்லல் துன்பம் எல்லாம் துயர் எல்லாமும் போயிரும்.
துன்பம் நேர்கையில் யாழ் எடுத்து நீ இன்பம் சேர்க்க மாட்டாயா. அதுக்கும் அடுத்தது வலியோர் சிலர் எளியோர் தமை வதையே புரிகுவதா. வலியோர் சிலர் கொஞ்சம் கம்மி தான் அவனுங்க, ரொம்ப கிடையாது, ஆனா ரொம்ப வலிமை உள்ளாள். வலியோர் சிலர் எளியோர் தமை வதையே புரிகுவதா. இதுல உங்களுக்கு பிஜேபி ஏடிஎம்கே ஞாபகத்துலாம் வந்தா நான் பொறுப்பு இல்லப்பா, அது வேற இது வேற. சரியா, வலியோர் சிலர் எளியோர் தமை வதையே புலிகுவதா. மகராசர்கள் உலகாளுதல் நிலையாம் எனும் நினைவா. மகராசன் சொல்லுவான் பெரியார், அவன் தான் ராஜா, மகாராஜா மகராசன், எம்பையர் எம்பரர், சின்ன ராஜா கிடையாது, ராஜாதி ராஜன் பெரிய ராஜா. என்ன மகராசர்கள் உலகாளுதல், பிரிட்டிஷ் எம்பையர்ல இது சன் நெவர் செட்ஸ் சொல்லுவாங்க, எல்லா இடத்தையும் நாங்க குச்சி வச்சுக்கிறோம், 24 hours எங்களுக்கு சன்ரைஸ் வந்துட்டே இருக்கும் சொல்லுவாங்க. அது மாதிரி மகராசர்கள் உலகாளுதல் நிலையாம் எனும் நினைவா. டேய் மொத்த நிலைக்கும் நினைக்கிறியான, நிலையாமை பாட்டு பாடிக்கிறோம்ல நம்ம, யாக்கை நிலையாமை உயிர் நிலையாமைன்னு பாடியிருக்கோம்ல, அது மாதிரி அந்த கோபம் வருது அவனுக்கு. வலியோ சிலர் பெரிய ஆளு, நீ உனக்கு வலிமை இருக்குதுங்கனால போட்டு போட்டு அடிப்பியா, என்ன அடிக்க அடிக்க குனியறதும் தப்பு, குனிய குனிய அடிக்கிறதும் தப்புன்னு சொல்லுவாங்க. அதுக்கப்புறம் இதே மாதிரி கொடுவாளினை எடடம் மிக கொடியோர் செயல் அறவேணும். கத்தியத்து வெட்டுன்ல, கத்தி வேர்டு கத்தி வெறும் நைஃப் இல்ல, இது ஸ்வேர்டு, ஸ்வேர்டுன்னு ராஜா வச்சுக்கிற சமாச்சாரம் பட்டாகத்தி. இந்த கிராமங்கள்லாம் பாத்தீங்கன்னா எல்லசாமின்னு சொல்லுவானுங்க, வீச்சரி வாழ் வச்சிருக்கோம். அது என்ன சொல்றதுன்னா, இந்த கிராமத்துல தப்பு பண்ணிட்டு வெளில போனா வெட்டி போதுன்னு சொல்லுவாங்க எல்லைசாமி, துருப்பிடிச்சுதான் வச்சிருக்கோம். வெளியூர்ல நீ ஏன்னா தப்பு பண்ணிட்டு உள்ள வந்தாலும் வெட்டி போதுன்னு சொல்லுவோம், அதனால அது எல்லை தெய்வம்னு பேரு, நாட்டார் தெய்வம்னு சொல்லுவாரு நம்ம விஸ்வேஸ்வரர் ராமசாமி ரிப்போர்ட்ல, நாட்டார் தெய்வம். இதெல்லாம் நம்முடைய தெய்வங்கள், இந்த பெருந்தெய்வங்கள் சேவ் பண்ணிட்டு வந்து ஏசி ரூம்ல கண்ணாடியில நிக்கிற லைட் போட்ட சாமி எல்லாம் கிடையாது, இதெல்லாம் பெருந்தெய்வ நாட்டார் தெய்வங்கள், என்ன குடும்ப தெய்வங்கள், அந்தந்த ஊர் சின்ன சின்ன ஊர் தெய்வங்கள். என்ன அதுல வாழ் கொடுவாள், கொடுவாளுன்னு எடு எடுடா கோவம் அவளும், அந்த அவ்வளவு கோவம் வந்தாதான் அந்த வாடா போட வரும், அன்புலையும் வரும். இந்த இடத்துல கோபத்துல வருது அவனுக்கு, கொடுவாளினை எடடா கொடியோர்ல மிக கொடியோர் செயல் அறவேனா ரெண்டு இருக்குது. அறவா எனக்கு பிடிக்காதுன்னா சுத்தமா எனக்கு பிடிக்காது, முழுவதுமா எனக்கு பிடிக்காதுன்னு ஒரு அர்த்தம். அறவேனா அற்று போகவேன்னு அர்த்தம், வெட்டிடுறா வாணம். என்ன கொடுவாளினை எடடா மிக கொடியோர் செயல் அறவேனா அற்று போகவேன்னு எடுத்துக்கலாம், முழுதாகவே அப்படின்னு எடுத்துக்கலாம், சுத்தமா முற்றிலுமா டோட்டலா கம்ப்ளீட்டா ஆப்சல்யூட்டா டோட்டலா அடி மூணு. எதிரானா கொடுவாள் யாருக்குன்னா மிக கொடியோர், எதுனா அவன் பிஹேவியர், அவன் ஆக்ஷன், அவன் பர்ஃபார்மன்ஸ், அவன் என்ன பண்ணாலும் அதை வெட்டணும். என்ன அதுக்கும் அடுத்தது சங்கே முழங்கு. சங்கு வந்து தமிழன் வாழ்க்கையில ரொம்ப இன்றியமையாத ஒரு செய்தி, குழந்தை பிறந்தாலும் சங்குல பால் புகட்டுவாங்க. சங்கு வந்து நம்மளை சுத்தி இருக்கிற கடல்ல இருந்து கிடைக்கிற செய்தி, அது ஒரு முக்கியமான செய்தி. அது சங்கு வந்து மீன் மாதிரி மெலிசா இருக்காது, அது மேல ஒரு ஓடு வச்சிருக்கோம், அது அவ்வளவு பெரிய ஸ்ட்ராங்கா வச்சிருக்கும், அந்த சங்குல முள்ளெல்லாம் வேற வச்சிருக்கும், அதை லேஸ்ல சாப்பிட முடியாது, அதை யாரும் எடுக்க முடியாது. அந்த சங்கு அது ஒண்ணு, இந்த புகட்டுற சங்குன்னு ஒண்ணு இருக்கு, குழந்தைகளுக்கு பால் புகட்டுற சங்கு இருக்கு. அந்த குழந்தை மூக்க பிடிச்சிங்கன்னா அது அழும், அழுற போது பாலை புகட்டிடுவாங்க, அதை குடிச்சுட்டு திருப்பி ஆழும், திருப்பி போகட்டுவாங்க. சங்கலதான் மருந்து கொடுப்பாங்க, சங்கலதான் பால் கொடுப்பாங்க. சங்கு வந்து அந்த குழந்தை தப்பிக்க முடியாது, மடியில படுத்திருக்குது, சங்கல பால் புகட்டு சொல்லுங்க. அது மாதிரி நல்ல செய்திகள் இருந்தாலும் சங்கு ஊதுவாங்க, அது பொங்கலா இருக்கட்டும், அது நல்ல விழாக்களா இருக்கட்டும், அந்த வீட்டுல நடக்கிற நிகழ்ச்சியில அந்த வலம்புரி சங்கன்னு வச்சோம்னா இடம்புரி தான் உங்களுக்கு கிடைக்கும், வலம்புரி ரொம்ப ரேரு, வலம்புரி சங்கு வந்து ஊதுவாங்க. சங்கு ஊதுனா ஒரு நல்ல செய்தின்னு அர்த்தம். எங்க ஊர்ல எல்லாம் சங்கு பஸ் எத்தனை மணிக்கு வரும்னு கேட்பாங்க, காலையில 8:30 வரும், 9:30 வரும், அது மாதிரி ஈவினிங் 4:30 வரும், 5:30 வரும், பஸ்ஸை காருன்னு சொல்லுவாங்க, காரை பிளஷர்னு சொல்லுவாங்க, சங்கு ஊதிச்சான்னு கேட்பாங்க. சங்கு ஊதிச்சுன்னா பஸ் வந்துச்சுன்னு அர்த்தம், அவன் பஸ் சங்கு ஊதுறதும் பஸ் வர்றதும் கரெக்டா இருக்கும்,
பஸ் வந்த உடனே அவன் சங்குவதும் சங்கு வந்துருச்சுன்னு அர்த்தம். சுத்தி இருக்கிறவங்க மிஞ்சி போனா ஒரு அரை கிலோமீட்டருக்குள்ள இருப்பாங்க எல்லாம், ஒரு 10 நிமிஷத்துக்குள்ள பஸ் வந்துருச்சுன்னுட்டு எல்லாம் வந்து பஸ்ல ஏறிக்குவாங்க. சங்கு வந்து ஒரு நமக்கு கன்வே பண்ற ஒரு செய்தி, அது குழந்தையாக இருந்தாலும் சரி, அது செய்தியாக இருந்தாலும் சரி, அது எந்த விதமான விழாவாக இருந்தாலும் சரி, அது பொண்ணு பெரியவளாயிட்டாலும் சரி, குழந்தை பிறந்தாலும் சரி, திருமணம் ஆனாலும் சரி, சங்கு உதவுன்னு சொல்லுவாங்க. இறுதியில முடிஞ்சதும் சங்கு உதவுன்னு சொல்லுவாங்க. இறுதி காரியங்கள் அவன் இறந்து போனா அப்படின்னாலும் சங்கு உதுவாங்க. சங்கு எல்லா இடத்துலயும் இருக்கு. போருக்கும் சங்கு உதுவாங்க. வாடா சண்டைக்கும் கூப்பிடுறது, நான் ரெடி ஆயிட்டேன்டா அப்படின்னு சொல்றது, அறை கூப்பிடுதுன்னு சொல்லுவாங்கல்ல. அப்ப அந்த மைதானத்துக்கு வந்து அந்த ராஜா, அந்த காலத்துல தரைப்படை தான், இப்பதான் எல்லாம் ஏரோப்ளைன் போயிட்டீங்க, கப்பலுக்கு போயிட்டீங்க, முன்ன எல்லாமே தரைப்படை தான். சேரன் சோழ பாண்டியெல்லாம் நிலத்தில்தான் பக்கத்துல மதில இருந்தாங்க. பெரியார் கிண்டல் பண்ணுவாரு, சேரன் சோழன் அடிச்சான், சோழன் பாண்டியன் அடிச்சான், பாண்டியன் பல்லவன் அடிச்சான், பல்லவன் திருப்பி அடிச்சான், தமிழன் என்னைக்கிடா நிம்மதியா இருந்தானு கேட்பாரு பெரியார். எல்லாம் தரைப்படை சண்டை. அந்த சண்டையில அது சங்கு முழங்கணும். சங்கு இருந்தனா நான் வீரன், நான் ரெடி, வா போருக்கு தயார். அந்த காலத்துல பெட்டு வச்சாங்கன்னாலே பிரிட்டிஷ் பீப்புள் சொல்லுவாங்க, ஏதோ ஒன்று தப்பா ஆயிருச்சுன்னா உடனே வார்க்கு டுவெல் கூப்பிடுவானுங்க. டியூஎல் டுவெல், டுவெல்னா சண்டை. யூ நேம் தி ஆர்ம்னு சொல்லுவாங்க, அந்த வெப்பன் சொல்லுவோம். நீ துப்பாக்கினா துப்பாக்கி, நீ கத்தினா கத்தி, நீ கட்டனா கட்ட, யூ நேம் த வெப்பன். அந்த வெப்பன் சொல்லணும். நீங்க சண்டை போடுறது முதல்ல சொல்லணும், அது மானத்துக்காக ஆனருக்காக. அதுக்கப்புறம் வெப்பன் எதுன்னு இன்னொருத்தன் சொல்லணும், அவன் சொன்னதுக்கு அப்புறமா அந்த ரெண்டு வெப்பனோட சண்டை போடுவாங்க. அது போல இவன் எங்கள் வாழ்வும் எங்கள் வளமும் மங்காத தமிழன் சங்கே முழங்கள். மொத்த பிறகு சொல்லுடா, ஊர் கூடி சொல்லு, என்ன மொட்டை மாடில ஏறி நின்று சொல்லு, மலை மேல நின்று சொல்லு, எல்லாத்துக்கும் சொல்லு, எல்லாத்துக்கும் தெரியணும். சங்கு முழங்கி நாங்க சொல்றோம் என்னன்னு, எங்கள் வாழ்வும் எங்கள் வளமும். நாங்க வாழ்றோம்னா வாழ்க்கை, லைஃப் ஸ்டைல், வளம்னா இன்னும் மேல போறோம்னு அர்த்தம், டெவலப்மெண்ட், ப்ராக்ரஸ், குரோத். எங்கள் பகைவர் எங்கோ மறைந்தார், இங்குள்ள தமிழர் தொன்றாதல் கண்டு. நாங்க தமிழை மொத்தம் ஒன்னா சேர்ந்த உடனே எல்லாம் காணாம போயிட்டாம்பாங்க. தெனல்ராமன் கதை ஒண்ணு இருக்குது, ராஜாவோட சேவல் சண்டைக்கு போய் தோத்து போயிடும். ராஜாவுக்கு அது மிகப்பெரிய அவமானம். ராஜா சேவல் வார வாரம் சண்டை விடுவாங்க, சண்டையில தோத்து போயிடும். ராஜா சண்டை தோத்து போச்சுங்கிறது ராஜாவுக்கு அவமானம். அப்ப தெனல்ராமன் சொல்லும், ஒன்னும் கவலைப்படாதீங்க ராஜா, நான் இன்னொரு சேவலை டெவலப் பண்ணிடுறேன். என்ன வேணும்ன்றமா, எனக்கு மாசம் மாசம் 1000 ரூபாய் கொடுத்துருங்க, எனக்கு டெய்லி பிரியாணி கொடுத்துருங்க. சும்மா நான் ஜோக்கு சொல்றேன், மெசேஜ் கிட்டத்தட்ட அதுதான் மெசேஜ். யூ கிவ் மீ ஃபுட், கிவ் மீ சேலரி, எனக்கு 1000 ரூபாய் சம்பளம் கொடுங்க, டெய்லி பிரியாணி கொடுங்க. ராஜா வந்து வேற வழி கிடையாது இல்லை, அவருக்கு சேவல் தோத்து போச்சு, திருப்பி இன்னொரு வாட்டி வின் பண்ணாதான் ராஜாவுடைய கௌரவம் பிழைக்கும். அப்போ இவன் மைதானத்துல தெனல்ராமன் ட்ரைனிங் கொடுப்பான், வளர்த்து வளர்த்து இந்த ராஜா, இந்த ராஜாவோட சேவல் சொல்லி விடுறது, அந்த ரவுண்ட்ல விட்டா அது உடனே சரக்கு அடிச்சோம், அடிச்சா அது அடி வாங்கி இது பறந்து போயிடும். பாக்குறவங்க எல்லாம் ஃபீட்பேக் வந்து சொல்லிடுவாங்க, ராஜாக்கு பிரமாதமான ட்ரைனிங்க அட்டகாசமா கொடுத்துருக்குறான், நம்ம ரெடி, இந்த வாரம் விட்டுடலாம். தெனல்ராமன் அப்போ சண்டை விடலாமான்னு கேட்பாரு. இல்ல இல்ல ராஜா, ரெடி ஆகல ராஜா, என்னடா எல்லாம் ரெடின்னு சொன்னாங்களே, ரெடி ஆகல ராஜா. அப்போ மத்தவங்க சொல்லுவாங்க, இவன் எக்ஸ்ட்ரா சம்பளத்துக்கும் சாப்பாட்டுக்கும் உன்னை ஏமாத்தினா ராஜா, பிரமாதமா சண்டை போடுது நம்ம சேவல். அப்புறமும் ஒரு 3 மாசம் ஆகணும், 3 மாசம் சம்பளம் வாங்கி 3 மாசம் சாப்பிட்டு எல்லாம் முடிஞ்சு அதுக்கப்புறம் ராஜா ரெடி அப்படின்னு. அப்ப ராஜா வருவாரு, அப்புறம் மத்தவங்க எல்லாம் கிராமத்தாளுங்கெல்லாம் வருவாங்க. அப்ப தென்னாளரம் சொல்லுவான், இந்தாங்க ராஜா சேவல், அரைகோடு விடுது அப்படின்னு சொல்லி இந்த வட்டத்துக்குள்ள விடுவாங்க. அவன் விட்ட உடனே நிறைய பேர் யோசிப்பாங்க, அப்புறம் கடைசியில ஒரு ஆளு அவரோட சேவல் அப்படி கொண்டாந்து அப்படி விட பார்ப்பாரு. அந்த சேவல் கையை எடுத்த உடனே தரையில கால் பாவம் ரக்க அடிச்சு பறந்து போயிடும். அதுக்கப்புறம் இன்னொருத்தன் வருவான், அவன் சேவலை விடுவான், அதுவும் இதே மாதிரி தரையில கால் பாவம் ரக்க அடிச்சு பறந்து போயிடும். அப்ப தெனல்ராமன் சொல்லுவான், இதுக்கு பேர் தான் ட்ரைனிங் ராஜா, நம்ம சேவல் முன்னால சண்டை போடலாம்னு ஒன்னு நினைக்க கூடாது, பறந்துடும். அது தரையில நின்னுச்சுன்னா நமக்கு அவமானம் ராஜா, தரையில நிக்க கூடாது, விட்டா பறந்து ஓடிடும். நம்ம பேரை கேட்டனா அலறணும்னு சொல்லுவான்ல, அதுக்கு பேரு ட்ரைனிங். இவன் சொல்றான், எங்குள் பகைவர் எங்கோ மறைந்தார், இங்குள்ள தமிழர் கொன்றாதல் கண்டு. அவன் ஓடல, மறைஞ்சே போயிட்டான், கான், கான் ஃபார் எவர், திருப்பி சைடா வரமாட்டான், தச பக்கமே படுக்க மாட்டான். எங்கள் பகைவர் எங்கோ மறைந்தார், இங்குள்ள தமிழர் ஒன்றாதல் கண்டு. நாங்க சண்டையெல்லாம் போடவனும், சங்கு முழங்கினா போதும், நாங்க வந்து நின்னா போதும். சீசர் கேம் சா கான் போடுன்னு சொல்லுவாங்க, வெனி விடி விச்சி, ஹி டசன்ட் ஹாவ் டு ஃபைட்.
இதே மாதிரி கெல்லி சீரோஸ்னு ஒரு படம், கிளிண்ட் ஈஸ்ட்வுட், ஊர் ஊரா போய் அந்த ஆள் போனான்னா அந்த ஊர் ராஜா எல்லாம் முதல்ல சண்டை போடுவானுங்க, அப்புறமா மெசேஜ் தெரிஞ்சிடும், நான் ஆல்ரெடி நாலங்களும் வரும். கிளிண்ட் ஈஸ்ட்வுட் செம்ம ஹைட்டு, 48 inch செஸ்ட், 24 inch வெயிஸ்ட், அந்த ஹைட்டுக்கு அந்த ஆள் அப்படி வருவான் அந்த ஊர்ல, விட்டுட்டு போயிடுவாங்க. கெல்லி சீரோஸ் ஃபைனல் மூவில அவன் ராஜா மொத்த பேரும் போயிடுவான். கிட்டத்தட்ட ஒரு 100 meters கிளிண்ட் ஈஸ்ட்வுட் நடந்து வர்றதை மட்டும் காமிப்பான், அந்த புது ஊருக்குள்ள கான்கர் பண்ண ஊருக்குள்ள நடந்து வர்றதை காமிப்பான். கெல்லி சீரோஸ் பேர் படம், அது பேர் அந்த வாக் வந்து ராஜ நடைன்னு சொல்லுவாங்கல்ல, சமயங்கள்ல சிவாஜி படத்துல பார்க்க முடியும் இல்லையா. அவன் கிளிண்ட் ஈஸ்ட்வுட் நடக்கிறப்ப பாத்தீங்கன்னா தெரியும், 6'4" 6 feet 4 inches டால், த மேன் வாக்ஸ் மெஜஸ்டிக்கலி வாக்ஸ். நான் வர்றப்ப எல்லாம் போயிட்டானு, பொங்கு தமிழருக்கு இன்னல் விளைத்தால் சங்காதம் வெட்டி போடுறோம்டான அர்த்தம். சங்காதம் சங்கிய முழங்கு, திங்களோடும் செழும்பருதி தன்னோடும் விண்ணோடும் உடுக்களோடும் பங்கும் கடல் இவற்றோடும் பிறந்த தமிழோடு பிறந்தோம் நாம். தமிழ் நம்ம முன்கோண்டி கல் தோன்றி மண் தோன்றா காலத்து முன் தோன்றி மூத்த குடின்னு சொல்ற மாதிரி, திங்களோடும் இது நிலா, செழும்பருதி தன்னோடும் சூரியன், விண்ணோடும் ஆகாயம், உடுக்களோடும் ஸ்டாரு, மங்கும் கடல் இவற்றோடும் கடலோடும், இதோட தமிழோட பிறந்தோம். அகைன் சூப்பர் லெட்டர்ஸ். அதனால எங்கள் வாழ்வும் எங்கள் வளமும் மங்காத தமிழ். நான் யாரு, நான் நல்லா இருக்கிறேன்னா கார் வச்சுக்கிறேன்னா பங்களா வச்சுக்கிறேன்னா கேட்காதடா, தமிழ் வச்சிருக்கிறனான்னு கேள்வி. தமிழ் இருக்குதா போதும், நாங்க வளமாக இருக்கிறோம்னு அர்த்தம். அதுக்கும் அடுத்தது இந்த நகைச்சுவைன்னு சொல்லுவோம் இல்லையா, அதுல பேசுறதெல்லாம் புரட்சி என்ன, எழுத்தெல்லாம் ஆளே கருண முடியலான்னு ஆசாமி. ஆனா ஒரு கான்ட்ரவர்சியல் பர்சன் சொல்ற மாதிரி இந்த பாட்டு பாருங்க, குரங்கு குரங்கு குட்டி பாம்பு, புதுசா பிறந்த குரங்கு குட்டி 3 months இருக்கும், அது வந்து ஒரு ஆலமரத்துல ஏறுச்சு, ஆலமரத்துல ஏறுனா ஆலமரம் பூரா விழுதா இருக்கும் இல்லையா, அங்க ஒரு பாம்பு ஒண்ணு இருந்தது, இது என்ன பண்ணுச்சு, ஒன்னா பிடிச்சி ஏறுற போது அந்த பாம்பையும் பிடிச்சிருச்சு. பாம்பு பிடிச்ச உடனே இது ஆஹா பாம்புன்னு கண்டுபிடிச்சிருச்சு, என்ன ஆகுதுன்னு எழுதுறாரு பாரதிதாசன். கற்பனை பாருங்க, கிளையினர் பாம்பு தொங்க விழுதன்று குரங்கு தொட்டு, விளக்கினை தொட்ட பிள்ளை விடுக்கனை குதித்ததை போல், கிழதொரும் தாவி தாவி கீழுள்ள விழுதையெல்லாம் ஒளிப்பாம்பா எண்ணி எண்ணி குச்சி போய் தன் வால் பார்க்கமன். கிளையினில் பாம்பு தொங்க விழுதென்று குரங்கு தொட்டு, அது பாம்பு தொங்குது விழுதுன்னு நினைச்சு குரங்கு தொட்டு, விளக்கினை தொட்ட பிள்ளை, விளக்கு தொட்ட சுடும் இல்லையா, விளக்கினை தொட்ட பிள்ளை விடுக்கென குதித்ததை போல், கிழதொரும் தாவி தாவி எதை பார்த்தாலும் பாம்பான்னு, கிழதரும் தாவி தாவி கீழுள்ள விழுதை எல்லாம் ஒளிப்பாம்பா எண்ணி எண்ணி, ஐயோ இது பார்த்தா பாம்பு, இது பாம்பு, இது பாம்பு, இது பாம்பு, தப்பிச்சு மேல போவோம், உச்சி வரைக்கும் போயிட்டு கடைசியில் என்ன பார்த்தா, பார்த்தா அதோட வால் தெரியும், ஐயோ இதுவும் பாம்பான். அப்ப இவ்வளவு கரடு முரடான ஒரு ஆசாமி புரட்சி கவிஞன் சொல்லி உட்காந்துடுறோம், கிண்டல் பண்ற டவுன் த லெவல் இறங்கி 3 குழந்தைக்கு பாட்டு பாடு, அது சந்தம் இருக்கு, சும்மா எழுதல. கிளையினர் பாம்பு தொங்க விழுதென்று குரங்கு தொட்டு, விளக்கினை தொட்ட பிள்ளை விடுத்தன குதித்ததை போல், கிளைதொரும் தாவி தாவி கீழுள்ள விழுதையெல்லாம் ஒளிப்பாம்பா எண்ணி எண்ணி உச்சி போய் கண்பால் பார்க்கும். அப்ப மல்டி டைமென்ஷனல் பர்சனாலிட்டி, பெண் பத்தி பேசுறான், ஆண் பெண் செக்ஸ் பத்தி பேசுறான், அது தவறு இல்லைன்னு பேசுறான், கைம்பெண்கள் பேசுறான், தமிழ் பேசுறான், தமிழர் பேசுறான், கதரை பற்றி பாடியவன் முதலாளி தான். குடும்ப கட்டுப்பாடு கொஞ்சம் முன்னாள் சொன்னேன் இல்லையா, காதலுக்கு வழி வைத்து கருப்பாதை சாத்தியனான். இன்னைக்கு தானே நீங்க காண்டமெல்லாம் கண்டுபிடிச்சீங்க, இன்னைக்கு தானே காப்பற்றின்னு கண்டுபிடிச்சீங்க, இன்னைக்கு தானே மத்த எல்லா பெசிலிட்டிஸ் கண்டுபிடிச்சீங்க, ஆணுரை கண்டுபிடிச்சதெல்லாம் இன்னைக்கு தானே. அவன் காதலுக்கு வழி வைத்து கருப்பாதை சாத்தியம், குழந்தை வேணாம் ஆனா செக்ஸ் வேணும், வி வாண்ட் டு பி ஹாப்பி அண்ட் ஹேவ் எவ்ரி ரைட் டு பி ஹாப்பி ஆஸ் மேன் அண்ட் உமன், ஹேவ் எவ்ரி ரைட் டு பி ஹாப்பி, பட் தென் குழந்தை பிறந்துருமோங்கிறதுக்காக நாங்க விலகி நிக்கிறது இல்லை. அன்னைக்கே பேசுறோம் குடும்ப கட்டுப்பாடு வேணும் பேசலாம், கதர் பத்தி பேசலாம், காந்தியை பத்தி பேசலாம், புரட்சி ஒரு பக்கம் தமிழ் தமிழன்னு,
நாடு இன்னொரு பக்கம் காந்திக்கும் மரியாதை உண்டு, கதருக்கும் மரியாதை உண்டு, தமிழுக்கும் மரியாதை உண்டு, திராவிடனுக்கும் மரியாதை உண்டு. ஒரு பல்வேறுபட்ட டைமென்ஷன் மல்டி ஃபேசட்ஸ் சொல்லுவாங்க, அந்த மாதிரி மல்டி ஃபேசட் பர்சனாலிட்டி எல்லா வருஷம் எழுதியிருக்கான். வெண்பாலிருந்து தொடங்கி அவ்வளவு வருஷம் தமிழ்ல இருக்கிற அவளும் விளையாடி பார்த்திருக்கிறான். என்ன மிக பிறந்த கவிஞன், தமிழ்நாட்டில இருந்தவங்க பலரும் கண்ணதாசனை சினிமா பாடல் மூலமாக தெரிந்து கொண்டு விட்டார்கள். பாரதியை பத்தி ரொம்ப தெரிஞ்சுக்கான், பாரதியை பத்தி தெரிஞ்சுட்டாங்க. பாரதி வாழ்ந்த காலத்தில் பாரதி அறியப்படாதவன், பாரதியை ஒருத்தனும் மதிக்கல, பாரதியை நிறைய திட்டினானுங்க. பாரதியை திட்ட மிகப்பெரிய மனிதர்கள் ஒரு மனிதர் கல்கி ஆசிரியர் ரா கிருஷ்ணமூர்த்தி. பாரதி ஒரு நல்ல கவிஞனே அல்ல அப்படின்னு சொன்னவர் கல்கி கிருஷ்ணமூர்த்தி. பாரதி பாடல்கள் வெறுக்கத்தக்க பாடல்கள் ஏராளமாய் உள்ளன அப்படின்னு சொன்னதும் கல்கி கிருஷ்ணமூர்த்தி. அந்த சமுதாயமே வெறுத்து ஒதுக்குச்சு. இந்த ஆள் வந்து ரெண்டு குழந்தைய கொண்டு போய் ஒரு தண்ணியில முக்கிய எடுத்து ரெண்டுத்துக்கும் பூணூல போட்டு நீங்களும் அந்தனர்கள் ஆகிவிட்டீர்கள்ன்னு சொன்னாலே. பாப்பானை என்ற காலமும் போச்சு, வெள்ளை பரங்கியை துறைகள் என்ற காலமும் போச்சு. என்ன அந்த மாதிரி ரொம்ப கோமா பாடிய காலகட்டத்துல அவரை புறக்கணித்து அவங்க அவுட்லான்னு சொல்லி சமுதாயத்துல சேர்க்காம துரத்தி விட்ட மனிதர்கள் இருந்த காலகட்டத்துல இவர் பாரதியை பத்தி 7 பாட்டு எழுதியிருக்காரு. கல்கி கிருஷ்ணமூர்த்திக்கு பாரதி எவ்வளவு பெரிய ஆளுறா அப்படின்ட்டு ஒரு 4-5 பக்கங்களில் எழுதியிருக்கிறார். பாரதி நல்லவன் டிஃபெண்ட் பண்ணது யாரு? பாரதிதாசன். பாரதியை யார் ஒதுக்குனாங்க? அவர் பிறந்த சாதி மக்கள் ஒதுக்குனாங்க. அவர் பிறந்த மக்கள் வந்து அவர் எதிர்த்து சண்டை போட்டு ஒதுக்கி வச்சாங்க. பாரதி இறந்து போனபோது தூக்கிறதுக்கு 11 பேர் வரல, புரியுதா? நம்ம ட்ரிப்ளிகேன் தான், சென்னையில தான், நகரத்துல தான் இருந்தார், கிராமத்துலாம் இல்ல. புதுச்சேரியில இருந்தார் எங்களுக்கு தெரியாதுன்னு சொல்றது இல்ல. இங்க திருவள்ளிக்கேணியில கோயில்ல அடிபட்டு இறந்து போனால் எல்லாருக்கும் தெரியும். பின்னால ஊர்வலத்துக்கு வரல, முழுக்க முழுக்க மறுதளிக்கப்பட்ட மனிதன். அவனை பத்தி 7 பாட்டு எழுதியிருக்கிறார். கல்கிக்கு சண்டை போட்டு பாட்டு எழுதியிருக்க. பாரதியோட எசன்ஸ் எல்லாமே இவர் பாரதியை பத்தி எழுதின 7 பாடல்களையும் இருக்கு. வள்ளுவரை பத்தி பாடல் எழுதியிருக்கிறார். அதுல பாரதி இன்னைக்கு எல்லாருக்கும் தெரிஞ்சிச்சு, கர்நாடக இசையில போட்டு தூக்குறாங்க. யோ, பாரதிதாசன் சொல்லிதான் உனக்கு கர்நாடக இசையில வந்துச்சு. அவன் பாரதிதாசன் அறிமுகப்படலாம், உனக்கு என்ன தெரியும் பாரதி பத்தி? நீதான் வேணாம்னு சொன்ன ஒதுக்கி வச்சு புறந்தள்ளி வச்சவன் தானே, நீ அவுட்லா பண்ணவன் தானே, இனத்துல சேர்க்காதவன் தானே. இன்னைக்கு நீ எவ்வளவு வேணா பேசிட்டு போ, எவ்வளவு வேணா ராகத்தை போட்டுப்போ, பட் பாரதிதாசன் தான் அறிமுகப்படுத்தி வச்சான். அதுல பாரதிதாசன் பெருங்கவிஞர்ங்கிறது 1, பல பேருக்கு வழித்தோன்றலாக இருந்தானுங்கிறது 2, பாரதிய நமக்கு கொடுத்தவனே பாரதிதாசன் நான் கண்டெஸ்ட் பண்றேன் 3. மறுதளிச்சா மறுதளிச்சுக்கோங்க, நான் என்னுடைய வாதம் நான் சொல்லப்பட்ட பாரதிதாசன் இல்லைன்னா இவ்வளவு பேருக்கு பாரதியே கேட்டிருக்காரு. சோ ஐம் பிரட்டி மச் டன். தேங்க்யூ சார், வெல்கம், ஹாப்பி. நிறைய அதாவது பாரதியார் பாடல்கள் சினிமா பாடல்கள் நிறைய கேட்டிருக்கோம். பட் இதுல பல விஷயங்கள் வந்து இப்ப சங்கே முழங்கு நிறைய முறை கேட்டிருக்கேன். நீங்க சொன்னதுல நான் வந்து பெரம்பூர் வீடு எனக்கு, இந்த ஒர்க் ஷாப்ல வந்து ரயில்வே சதர்ன் ரயில்வேல வந்து அவன் இது போடுவான், வா சங்கு சங்கு தான் சொல்லுவான். சின்ன வயசுல அவங்களோட அந்த ஷயர இது வந்து சத்தம் வந்து அவங்களோட மார்னிங் இதுக்கும் ஈவினிங் இதுக்கும் இது எங்க அப்படின்னா, எங்களுக்கு எல்லாருக்குமே சின்ன வயசு சங்கு ஊது சங்கு ஊதுறான் சங்கு ஊதுறான் டைம்க்கு ஒர்க் ஷாப் சங்கு ஊதிட்டானா, 11 மணிக்கு சங்கு ஊதிட்டானா, காலையில சங்கு ஊதிட்டானா, ஈவினிங் சங்கு ஊதிட்டானா, இதை வச்சே அந்த டைம் எல்லாத்தையும் நம்ம அந்த கணிச்ச காலங்கள் அந்த சின்ன வயசுல இருந்த காலங்களை அப்படியே கொண்டு வந்துட்டு இருக்கீங்க. அந்த விஷயம் சொன்னவன 35 கூல்ட்ரிங்க்ஸ் வாங்கினது இதெல்லாம் எங்கேயோ இருந்த நினைவை அப்படியே ட்ரிகர் பண்ணி வந்தாச்சு. இந்த மாதிரி பல விஷயங்கள் வந்து அப்படியே வந்திருக்கு. அந்த பட்டு தெரித்த மாண்மை இது நிறைய கேட்டிருக்கோம், நிறைய கேட்கிறோம், அதுக்கு ரொம்ப பிடிச்ச மாதிரி இருக்கும். பட் இது ஓகே நிறைய, ஆனா இவங்க எல்லாருமே பழம்பெரும் கவிதைகள் இருந்தோம், புராணங்கள்ல இலக்கியங்கள் இருந்தோம் எடுக்கிறாங்க வார்த்தைகள் அப்படின்றது எல்லாருக்குமே தெரியும். பட் சில சில வார்த்தைகள் அங்கங்க வரும்போது இதெல்லாம் அங்க இருந்து எடுத்திருக்காங்களா இப்படின்ற பல விஷயங்கள் நிறைய இருக்குது. அருமையான உரை, மக்கள் எல்லாம் பேசட்டும்.
நான் பேசிட்டு இருக்கிறத விட சார் வந்துட்டாரு முன்னாடி நினைத்தது சார். வணக்கம் வணக்கம் வணக்கம். ரொம்ப அனுபவித்து படிச்ச அனுபவித்து சொல்றீங்க, அதனால சிறப்பு, ரொம்ப சிறப்பு. எங்கள் வாழ்வும் எங்கள் வளமும் மங்காத தமிழ் என்ற சங்கீதம் வரிசையா ஒவ்வொன்றைய அறவே அறவேங்கிறதுக்கு நீங்க சொன்ன பொருள் அந்த மாதிரி. அதே மாதிரி குடைவாழ்கிட்ட என்னடா கொடியோர்சுகள் உள்ள அறவே, ஒவ்வொன்று மிக கொடியார் ஒவ்வொன்றுக்கு அந்த சொல்ல திருப்பி திருப்பி பார்க்குடம் பார்க்குடம் அமுத வெள்ளி வெள்ளி பார்க்குடம் ஒவ்வொன்றும் ரொம்ப சிறப்பு. எனக்கு இந்த தமிழாசிரியர்கள்லாம் ஒரு இந்த நான் உள்ள நுழையிற போது இந்த நீளமான அடைக்குள் உடல் மறைத்து நிலவென்று காட்டுகிறாய் ஒழிமுகத்தை சொல்லிக்கிட்டு இருந்தீங்க. நான் 9வது படிக்கிற போது எங்க ஆசிரியர் ரொம்ப குறும்பானவங்க சில பேர்லாம், இந்த நீளவான அடைக்குள் உடைமறைத்து வரைக்கும் சொன்னாரு, சொல்லிட்டு மிச்சத்தை சொல்ல மாட்டேன் நீ பாத்துக்க. அந்த வயது நமக்கு தேடுற வயது, இதெல்லாம் நம்மளை ஈடுபடுத்துறதுன்னு உங்களுக்கு சில நண்பர்களுக்கு பகிர்ந்து. நான் போய் அதுக்கப்புறம் எஸ்எல்சி படிக்கிற முதல்ல அந்த பாரதிதாசன் புத்தகத்தை தேடி நீளவான அடையை தேடி என்னதான் மறைச்சு வச்சிருக்காருன்னு பார்த்து உடல் நிறைத்து நிலவென்று, அதெல்லாம் ரொம்ப அழகான பாட்டு. அதுல ரொம்ப அருமையா வர்ணிச்சிய பாரதிதாசனுடைய இன்ன கீழே அதுலயே இருக்கு. அதாவது தருத்திரராய் உழைத்துழைத்து திணைத்துறையும் பயனின்றி பசித்த மக்கள், திணைத்துறையும் பசி அதாவது பயனின்றி பசித்த மக்கள் சிறிது கூழ் தேடுங்கால் பானையார கணத்திருந்த வெண்சோரம், கணத்திருந்த வெண்சோரம். அவன் வர்ணனைகளா இருந்தா நல்லா அழகுதான், ஆனாலும் அந்த புரட்சி கவிங்கிற அந்த ஒரு இது முத்திரைன்றதுல கீழேதான் வருது அதுல பதிக்கிற. அதாவது பசிச்சிருந்தவன் ஒண்ணுமே, அதாவது எவ்வளவு உழைச்சு திணைத்துணையும் கிடைக்காம இருந்தவன் பானைய பார்த்தா உள்ள ரவுண்டா தெரியும்ல, அது சோறு வடிச்சு வச்சிருந்து பானையில நம்மளாம் அந்த காலத்தான் பாத்துருக்கோம், இங்கெல்லாம் குக்கர்ல பாக்குறோம் யாரு இப்ப எட்டி பார்க்க போறோம், பானைக்குள்ள பார்த்தா வென்சோர் அப்படி வரண்டா ரவுண்டா தெரிஞ்சிச்சான். அருமையான அவருடைய கவிதை பின்னாடி எல்லாமே நீங்க பட்டத்திரித்தது மாணவ நிலையெல்லாம் நாங்கள்லாம் ரொம்ப. அதே மாதிரி இந்த இசைப்பாடல்கள் தலைவாரி பூச்சூடியன் பாடசாலைக்கு சிந்தாத கண்ணீரை ஏன் சிந்திக்கிறாய், சிந்தாத கண்ணீரை ஏன் சிந்திக்கின்றாய், எல்லாம் ரொம்ப பாரதிதாசன் ஸ்கூலுக்கு போடாங்க அதாவது அந்த தமிழிசைக்கு பாடாதுக்கு பாட்டும் பாடி கொடுத்துருக்க அந்த நிறைய பாடல்கள் ரொம்ப சிறப்பானது. அழகின் சிரிப்பு எல்லாம் ரொம்ப அழகா சொன்னீங்க, ரொம்ப மகிழ்ச்சி, ரொம்ப அனுபவிச்சு சொன்னீங்க, ரொம்ப மகிழ்ச்சி. நான் முன்பகுதிய எனக்கு ஒரு வேலை இருந்ததுனால வரல, முன்பகுதியை நான் ஃபேஸ்புக்ல பார்த்து சொல், ரொம்ப மகிழ்ச்சி, வாழ்த்துக்கள், நன்றி நண்பர்களுக்கு. வாங்க செல்வா இருக்கீங்களா சார், குட் ஈவினிங் பொபுண்ணா, வாங்க சார், ரொம்ப எக்ஸலண்டா இருந்துச்சு சார். எனக்கு ஒரு ஃபர்ஸ்ட் ஒரு ரகசியத்தை சொல்லணும் சார், எப்படி சார் இவ்வளவு புக்கும் படிக்க உங்களுக்கு டைம் இருக்குது, டைம் எது கிடைக்க மாட்டேங்குது சார், டைம் எப்படி கிடைக்குதுன்னே தெரியல சார், எனக்கு எந்த வேலையும் செய்ய டைம் பார்த்தா பார்த்தா அப்படியே லாக் ஆக வச்சிருக்கேன். ஒத்துக்கவே முடியாது, பராக் ஒபாமாக்கும் ஜோ பைடனுக்கும் அதே 24 மணி நேரம் தான், இது ஒத்துக்க முடியாது. புக் படிக்கணும் என்ன இருக்குதா முதல்ல இருக்கு இருக்கு, பட் டைம் பத்த மாட்டேங்குது சார், சான்ஸே கிடையாது, பிரையாரிட்டி முக்கியம் நினைச்சிட்டோம்னா படிச்சிடும். ரொம்ப எக்ஸலண்டா இருந்துச்சு சார், நல்லா இருந்துச்சு சார், தேங்க் யூ சார். வாங்க அகிலா சார், லதா 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 சார், நீங்க சைக்காலஜி ரிலேட்டட் டாபிக்ஸ் தான் பிரிச்சு மேய்விங்கன்னு பார்த்தேன் சார், இதையும் பண்றீங்க சார், சிம்பிளி ஆசம்.
பாரதிதாசன் இது ஏதோ கொஞ்சம் கொஞ்சம் எனக்கு நான் அங்கங்க படிச்சிருக்கேன் ஸ்கூல்ல பாடம் புக் ரிலேட்டட்லாம். அப்புறம் ஐ ஸ்டடிட் இன் பாரதிதாசன் யூனிவர்சிட்டி, அந்த ஒரு அஃபினிட்டி உண்டு எப்பயுமே எனக்கு திருச்சியில. பட் இவ்வளோ டீப்பா இத்தனை வெரைட்டி அவர் பாடியிருக்காரு அப்படிங்கறது நல்லா புரிஞ்சுங்க சார். அதுல மெயினா அந்த சிந்து காவடி சிந்து அது ரொம்ப நல்லா இருந்தது சார். குரங்க பத்தி ரொம்ப அழகா இருந்தது. தேங்க்யூ வெரி மச் சார். வணக்கம். பாரதிதாசன் சாருக்கு ஃப்ரூட்னிக் வாங்கி கொடுத்த முத்தையா ராமநாதன் சார் வணக்கம். சார் எனக்கு ரெண்டு க்வெஸ்சன்ஸ் இருக்கு. இவர் வந்து எல்லா டாபிக்ஸ்மே இன் ஜெனரல் பாடி இருக்காரு பாரதிதாசன் அவர்கள். ஆன்மீகம் ரிலேட்டடா அவர் ஏதாவது எங்கேயாவது டச் பண்ணிருக்காரா? நல்ல கேள்வி. இவர் வந்து பின்னாலதான் நாத்திகரா மாறுறாரு. இனிஷியல் ஸ்டேஜ்ல ஒரு 20 வயசு வரைக்கும் ஆத்திகரா வந்து முருகரை பத்தி எல்லாம் பாட் பாடி இருக்காரு. ஓ, அதுக்கப்புறம் மாறி போறாரு. முதல் பாடலே எங்கெங்கு காட்டினும் சக்தியடா ஏழு கடலும் அவள் வண்ணமிடானா முதல் பாடல் ஆரம்பிக்கும். காளிய பத்தி பாடினதும் அம்மனை பத்தி பாடினதும் எடுத்துக்கலாம், ஆற்றல் பத்தி பாடியதும் எடுத்துக்கலாம். இனிஷியல் ஸ்டேஜஸ்ல ஆத்திக பாடல்கள் பாடி இருக்கிறார். அது ஒரு மிஞ்சி போனா ஒரு 4-5 வருஷம் கூட இருக்காரு. அதுக்கப்புறம் ரெஸ்ட் ஆஃப் த லைஃப் எடுத்துட்டா 50 ஆண்டுகளுக்கு நாத்திகன் தான். அழகான முரண் என்னன்னா, பாரதியார் வந்து சாமி கும்பிடுவாரு, இவர் கூடவே வாழ்ந்துட்டு நாத்திகரா இருப்பார். காந்தியடிகள் நல்ல சாமி கும்பிடுவார், நேரு நாத்திகன். அது அருமையான காம்பினேஷன் மாதிரி அமையும். ஆப்போசிட் போல்ஸ் அட்ராக்ட்னுட்டு ஒன்னா இருப்பாங்க, மாறுபட்ட கருத்தோட இருப்பாங்க, ஒன்னா இருப்பாங்க, மரியாதையோட இருப்பாங்க. ராஜாஜி பெரியார் மாதிரியா சார்? ராஜாஜி பெரியாரும் ஒரு வீட்டுல நண்பர்கள், ஒரு வீட்டுல சண்டை போட்ட வாழ்ந்த. கர்நாடிக் சாங்ஸ் கூட இருக்குதானே சார் இவர் பாரதிதாசன் பாடல்கள் இருக்கு? அந்த மெட்ரோலாம் இருக்கு, பாடுறாங்க நிறைய பேர். பாரதிதாசன் நம்ம நித்யஸ்ரீ மகாதேவன் கூட பாடி மகாதேவன் பாடியிருக்காங்க. எங்க காணனும் சக்தியடா வந்து பெரும்பாலும் எல்லாரும் பிசிக்ஸ பத்தி யோசிக்க மாட்டாங்க, எல்லாருமே காளியை பத்தி தான் யோசிப்பாங்க. பட் ஒரு சிலர் மட்டும்தான் எங்கேயுமே சக்தி இருக்குது இது பிசிக்ஸ் சொல்றாரு அப்படின்ற விஷயம் வந்து ஒரு சிலருக்கு மட்டும்தான் தோணுமே தவிர, மற்ற எல்லாருக்குமே சக்தின்னா காளிதான் அப்படின்ற அந்த சக்தி தெய்வத்தை பத்தி தான் யோசிக்கிறாங்க, யோசனை வரும். சோ எல்லாரோட பார்வையும் அது கனெக்டட் வித் சக்தி தான். அது என்ன மாதிரி கொஞ்சம் கோணலாவே பிறந்திருக்கணும். நான் லெஃப்ட் பிரைன் ஆப்சென்ட்னு சொல்லிட்டல்ல. பத்மா நீங்க பேசுங்க. ஹோல் பிரைன் யூஸ் பண்ணோம் சார், அப்பதான் சார் இதெல்லாம் தெரியும். ஒரு பக்கம் யூஸ் பண்ணா அதெல்லாம் தெரியாது. வாங்க பத்மா சொல்லுங்க. சார் அடுத்து அவரு இவ்வளோ நிறைய கருத்துக்கள் ஓப்பனா தெளிவா பேசியிருக்காரு, அப்போ இந்த சென்சார் இதெல்லாம் இந்த பேன் பண்றது அதெல்லாம் இல்லைங்களா அப்போ? இல்ல, அது அவங்க அந்த தடைகள்லாம் பண்ணிருக்கிறாங்க. பாரதியார் வந்து தமிழ்நாட்டுல வந்தாருன்னா பிரிட்டிஷார முடிச்சுக்கலாம், ஆனா தமிழ்நாட்டுக்கு வருவார். வந்துட்டு அவன் பிடிக்கிறான்னா ஒரு பஸ்ஸை பிடிச்சி எனக்கா பிடிச்சி ஓடி போய் பூச்சேரி போயிடுவாரு. ஒரு தடவை அந்த மாதிரி தமிழ்நாட்டுல இருந்து போக போற போது போலீஸ்காரன் தரத்துறான், இவர் பஸ்ல ஏறணும், அந்த பூச்சேரி பஸ்ல ஏறிட்டா தாண்டிடலாம், இவர் தடிக்கு கீழே விழுந்துடுறாரு. அப்ப போலீஸ்காரன் வந்து பிடிச்சி அரெஸ்ட் பண்ணிடுறாங்க. இது பிரிட்டிஷா அது பிரெஞ்சு? பிரெஞ்சு காலனி கூட உங்களால போக முடியாது. இவர் அதனால என்ன பண்ணுவாரு, அங்க இருந்து பாட்டு எழுதுவாரு, இங்க வருவாரு, தமிழ்நாட்டுக்கு உள்ள வருவார், சென்னை வரைக்கும் வருவாரு, தப்பிச்சு திரும்ப திருத்தமா போயிடுவாரு. அப்ப தடிக்கு கீழே விடுறாரு, போலீஸ்காரன் அரெஸ்ட் பண்றான். அப்ப சொல்றானுங்க, தப்பிச்சு ஓடிடலாமான்னு பாக்குறியான்னு கேட்கிறான் அவர் போலீஸ்காரன், வெள்ளக்கார போலீஸ்காரன். இவர் சொல்றாரு, என் தமிழ் மண்ணு முத்தமிடலாம்னு குனிஞ்சண்டா அப்படிம்பாரு. நடந்த நிகழ்ச்சி இது. சூப்பர், ரொம்ப ரொம்ப இன்ட்ரஸ்டிங்கா இருந்தது சார். தேங்க் யூ. தேங்க் யூ. தேங்க் யூ பத்மா மேடம். பிரேமா மேடம் நீங்க நினைச்சிருந்ததெல்லாம் எல்லாருமே இதுக்கு முன்னால இருக்கிறவங்க பேசிட்டாங்க சார். ரொம்ப அருமையா இருந்தது. அது அந்த என்ன சொல்றது, அந்த ஃபீலோட அவர் ஒவ்வொரு சாங்கையும் சொன்னாரு. இது இத்தனை வெரைட்டி ஆஃப் சாங்ஸ், நமக்கு சில சாங்ஸ் எல்லாம் தெரியும், பாரதிதாசன் புரட்சி கவிஞர் அப்படின்னு சொல்லிட்டு அது மொழிக்காக பண்ணியிருக்காரு, நாட்டுக்காக பண்ணியிருக்காரு, இதெல்லாம் நமக்கு தெரியும். பட் இந்த மாதிரி வெரைட்டியா வந்து இந்த அளவுக்கு புரட்சி கருத்துகள் அந்த
சூப்பர்லேட்டிவ்ஸ் எல்லாம் யூஸ் பண்ணது, அந்த வெரைட்டி ஆஃப் பாக்கள் என்னென்ன பாக்கள் வெண்பா ஆசிரியப்பா இப்படி எல்லாம் வந்து யூஸ் பண்ணது, இதெல்லாம் வந்து ரியலி இன்புட்ஸ் இன்னைக்கு முத்தையா சார்க்கிறது தான் நமக்கு கிடைச்சது. அவருடைய ஃபாதர் டைரக்ட்லி அவரோட அசோசியேட் பண்ணாங்கன்றது இன்னுமே பெருமையான விஷயம், அவரும் பார்த்திருக்காருன்றது. அதுல ஒரு செய்தி வந்து, பாரதிதாசன் இவர் போட்டதுக்கு நிறைய எதிர்ப்புகள் இருந்து அது பட்டுக்கோட்டையார் வந்து கேக்குறாரு, நீ ஏன் பாரதிதாசன் போடுற அப்படின்னு சொல்லிட்டு சொன்னப்ப, எப்படியும் அந்த பாரதிக்காக நான் வந்து நம் தாசன் தான் அப்படின்னு ஓப்பனா அவ்வளவு பெரிய ஆளா அப்ப இது பரிணமிச்சப்ப கூட அந்த பேர் வந்து எனக்கு பிடிக்கும், நான் அவருக்கு தாசன் தான் சொல்லக்கூடிய அளவுக்கு அந்த ஒரு மரியாதையை வச்சிருந்தாரு பாரதியார் மேல அப்படின்றது அவருடைய புகழுக்கு இன்னுமே புகழ் சேர்த்துது. பாரதியார் பட்ட கஷ்டம் இவர் படலைன்னாலும் இவர் பெரியார் வரைக்கும் நீங்க சொல்ற மாதிரி எங்கெங்க காணும் சக்தியடான்னு சக்தியை பாடி பெரியார் வரைக்கும் பாடியவர், அத்தனை வெரைட்டி ஆஃப் சாங்ஸ் நிறைய சினிமாலையும் அதை யூஸ் பண்ணியிருக்காங்க. ஆனா பாரதி அளவுக்கு இவர் பேசப்படலைன்றது இவரை வந்து அந்த மொழியா அந்த மொழிக்காக நிறைய பேர் வந்து அவரை யூஸ் பண்ணிக்கிறதுனால அப்படி இவரை வந்து அந்த மொழி போராடி பாக்குறாங்க, சமுதாய போராளியா மட்டுமே பாக்குறாங்க, அந்த கவிதைகளை ரசிக்கிற அந்த ஒரு ஆங்கிள் இவரை பார்க்கல. முத்தையா சார் நிஜமாவே அந்த ஒரு இதை வந்து நம்மளுக்கு ஆப்ஷனை வந்து அழகா நம்ம ஓபன் பண்ணி கொடுத்துருக்காரு. இனிமே அவருடைய பாடல்களை ரசிக்கிறதுக்கு இது ஒரு நல்ல வாய்ப்பு, வாய்ப்புக்கு நன்றி சார், ரொம்ப தேங்க்ஸ் சார். நன்றி மேடம், மகிழ்ச்சி. நான் செய்ய சார், நீங்க திரு ராமநாதன் தர முத்தையானது அப்பா பேரு, நாக முத்தையான்றதுல முத்தையா எடுத்து வச்சிருக்கீங்க, ரொம்ப மகிழ்ச்சிங்க. இன்னைக்கு உங்களுடைய அறிமுகம் கிடைச்சதுக்கு ரொம்ப ரொம்ப மகிழ்ச்சி எனக்கு. ஏன்னா ஒரு கவிஞரை பத்தி பேசும்போது தமிழறிஞர்கள் பேசலாம், அதுல அதை உணர்ந்தவர்கள் பேசும்போது கேட்கறது ரொம்ப ரொம்ப சுவையா இருக்கும். நிறைய கவிஞர்களை பார்த்துருக்கோம், ஒரு சில கவிஞர்கள் தான் அந்த கவிதை பாரம்பரியம்னு சொல்லுவாங்க. அப்படி கிடைச்ச ஒரு கவிஞர் புரட்சி கவிஞர் பாரதிதாசன், கவிதை பாரம்பரியர் கவிதை கவிஞர்கள் சொல்லுவாங்க. மற்ற எந்த கவிஞர்களுக்கும் அந்த மாதிரி பாரம்பரிய கவிஞர்கள் சொல்றது வேற யாருக்குமே இல்லை. அப்படி ஒரு பாரம்பரியத்துல வந்த கவிஞர் நாகமுத்தையா அவருடைய மகன் நீங்க என்று தெரிஞ்சுக்கிறதுல எனக்கு ரொம்ப ரொம்ப மகிழ்ச்சி. நானும் அந்த பாரம்பரிய கவிஞன் தான், அது நம்ம நண்பர்கள் தெரியாது. நானும் தமிழ் கவிஞர் மன்றத்துல உறுப்பினர், நமக்கு நண்பர் பொன்னடியார் என்னுடைய நண்பர் கவிஞர் பொன்னடியார், அடிக்கடி வீட்டுக்கு வருவாங்க, நிறைய கடற்கரை கவிதைகள் நிறைய பார்ட்டிசிபேட் பண்ணிருக்கிறேன். கடற்கரை கவிதைகள் உருவாகிற காலகட்டங்கள்ல அப்பா இருந்திருப்பாரு. ஆனா அதுக்கப்புறம் 45 வயசு சொல்றீங்க, அப்ப இருந்து அப்போ லாங் பேக் 92 லாங் பேக். அதனால அந்த தமிழ் கவிஞர் பெருமன்றத்தோட நிறைய கவிஞர்கள் எடுக்கும் பழக்கம் உண்டு. பாரதிதாசனை யார் உணர்ந்து அவரோட இருக்கிறாங்களோ அவங்களாலதான் அவங்கள மாதிரி பேச முடியும். அது ரொம்ப முக்கியம். அந்த நாடி நரம்பெல்லாம் இழுக்கிற அந்த பேச்சுன்றது வந்து அதுல ஊறி போயிருக்கணும் இல்லைங்களா? நீங்க சொன்னீங்கல்ல, நிறைய பேரு கண்ணதாசன் கூட எழுதுவாரு, பழக பழக வரும் இசை போலி, தினம் படிக்க படிக்க வரும் கவி போலேன்னு. அப்போ அவ்வளவு பேர் பாரதிதாசனுடைய கவிதைகளை வந்து ஆழ்ந்து படித்ததுனால நிறைய கவிஞர்கள் பாரதிதாசனுடைய கவிதைகள் எடுத்தாண்டு இருக்கிறாங்க, அதுதான் உண்மை. நீங்க சொன்னீங்க கவிஞர் கண்ணதாசன் பண்ணிருக்கிறாரு, இவரு கவிஞர் வைரமுத்து பண்ணிருக்கிறாரு, அது மாதிரி நிறைய அவரு அவருடைய கவிதை இப்ப பண்ணி பின்பற்றிருக்காரு. உதாரணத்துக்கு சாலை இளந்தறியார் அவருடைய பரம்பரையில வந்தவர் தான். ஒரு ஒரு கவிதை எழுதுவார் நம்ம புரட்சி கவிஞர் வந்து, நூலைப்படி சங்க தமிழ் நூலைப்படி முறைப்படி நூலைப்படி, காலையிற்படி கடும் பகல் படி மாலை இரவு பொறும் பொருள் படும்படி படின்னு சொல்லிட்டு அந்த படின்றத எடுத்து வச்சுதான். அப்புறம் நிறைய கவிஞர்கள் வந்து அந்த மாதிரி அந்த ஈற்றடி வச்சு எழுதுறதுக்கு நிறைய பேர் பண்ணாங்க. அந்த கவிதை வந்து சாலை இளைஞர்கிட்ட ஒரு பெரிய ஒரு 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 புதிய பரிமாணத்தை கொண்டு வந்திருக்கு. ஒரு குடும்ப நண்பர் குடும்ப நண்பர்கள், ஆமா அவர் எழுதியிருக்காரு, பூவரும்பை படி பொன் தளிரைப்படி புத்தகத்தை படி தோழா,
அதை யாவரும் இப்படித்தான் படித்தார் எனும் எண்ணத்தை நீ இடித்தோழாது. சோ இந்த மாதிரி படிக்க படிக்க வரும் கவின்றது வந்து நிச்சயமான உண்மை. அதுலதான் அதனால்தான் இவரது பாரதிதாசனுடைய பாரம்பரிய கவிஞர்கள் சொல்றது காரணம் தான். வேற எந்த கவிஞர்களுக்கும் பாரம்பரிய கவிஞர்கள் யாரும் சொல்றது இல்லை. அவரோட வள்ளுவரை பத்தி எழுதுறதுக்கு யாராவது எழுதுறாங்களோ வள்ளுவர் மாதிரி எழுதுறதுக்கு யாரும் இல்லை. ஆனா பாரதிதாசன் படி அந்த புரட்சி ஏன் பாரதிதாசனுக்கும் பாரதிக்கும் சொல்ல போனா பாரதிக்கு புரவலரா இருந்திருக்கிறார் பாரதிதாசன், பாரதிக்கு இலக்கணம் சொல்லி கொடுத்திருக்கிறார் பாரதிதாசன், அப்படிலாம் இருந்திருக்கிறாரு. பாரதி பெயரை வச்சு பாரதியோட தாசன் தன் பெயரை வச்சிருக்கிறாரு. சோ அந்த வகையில பாரதியா கூட ரொம்ப நெருக்கமா பாரதிதாசன் இருந்திருக்கிறாருனா எதனால அவங்க நெருக்கமானாங்க அப்படின்னு பார்க்கும் பொழுது தேசப்பற்று நாட்டுப்பற்று அது ரொம்ப முக்கியமான அந்த காலகட்டத்துல சுதந்திர போராட்ட காலகட்டத்துல நாட்டுப்பற்று நாட்டுப்பற்றோடு கூடிய மொழிப்பற்று அதுக்கு மேல சமுதாய சீர்திருத்த பற்று கருத்துக்கள் இந்த கருத்துக்கள் இவங்களுக்கு ஒன்னா இருந்ததுனால்தான் பாரதிதாசன் வந்து பாரதி ரொம்ப பிடிச்சு போயிருக்கு அதுதான். ஆனா பாரதி வந்து ஒத்துக்கிட்ட ஜனங்க வந்து பாரதி முதல்ல ஏன் ஒத்துக்கிட்டாங்கன்னா அந்த டைம்ல தேசபக்தி பாடல்களுக்காக பாரதி ஒத்துக்கிட்டாங்க. நிறைய கூட்டங்கள்ல பாரதிய தேசபக்திகள் பாடல் பாடும்போது ஒத்துக்கிட்டாங்க. ஆனா அந்த ஒத்துக்கிட்டவங்களுக்கு கூட அந்த சமுதாய சீர்திருத்த கருத்துக்கள் பாரதியோட கருத்துக்கள் ஏற்படுது இல்ல அவங்களுக்கு. அதனாலதான் அவங்கள ஜாதி பிரச்சனை பண்ணி உள்ள வராம வச்சிருந்தாங்க. ஆனா இன்னைக்கு வேற வழி இல்ல ஒத்துக்கிறாங்க. ஏன்னா வந்து எப்பயுமே ஒண்ணு கீழே இருக்கிற வரைக்கும் மேல ஏறி மதிப்பாங்க, மேல போயிட்டா கீழே அவங்க வாழை பிடிச்சுக்குவாங்க. எங்களை எங்க ஆளுங்க அப்படின்றது இயல்பான நடக்கிற விஷயங்கள் நிறைய பாக்குறோம். அந்த மாதிரி பாரதிதாசனுக்கு ஒரு பாரம்பரியம் அமைஞ்சா கூட அப்கோர்ஸ் அவர் வந்து நிறைய அரசவை கவிஞராக இருந்திருக்கிறாரு எல்லா வகையிலும் எல்லா நம்ம வந்து இப்போ கடந்த 50 ஆண்டுகளாக பாரதிதாசனை போட்டிட்டு தான் இருக்கிறாங்க. ஆனா பொதுமக்களை வந்து அதை வந்து எடுத்துட்டு போய் சேர்க்கறதுக்கு வந்து நிறைய அந்த முயற்சியை எடுத்துக்கல. நிறைய பாடல்கள் வந்திருக்கு, திரைப்பட பாடல்கள்லாம் வந்திருக்கு. ஆனா அவரை புனிதப்படுத்துற அளவுக்கு, ஏன்னா அவரை ஏன் புனிதப்படுத்தலன்னா ஒரு புரட்சிக்காரன புதிய புனிதப்படுத்த விரும்புற சமுதாயம் போராளி என்று தான் பார்ப்பான். ஏன்னா போராடுறவன் எல்லாமே தவறானவன்ற ஒரு முசரை வந்து சமுதாயத்துல வந்துட்டு யாருக்காக போராடுறாங்க எதுக்காக போராடுறாங்கன்றது வந்து அந்த பகுத்தறிஞ்சு பாக்குறது வந்து ஜனங்களுக்கு இருக்கிறது. அதனாலதான் புரட்சி கவிஞரை வந்து பாரதியார் பாரதிதாசன் வச்சிருந்தால பாரதியை தாண்டி தனிக்கும் சொல்ல வரல, பாரதியோட அடி வச்சு அந்த இந்த சமுதாயம் எடுத்துட்டு போலன்றது எனக்கு ஒரு பெரிய குறை தான். கல்லூரி காலங்கள்ல நிறைய அதை பத்தி நிறைய பாரதிதாசன் தான் நிறைய கோட் பண்ணி படிக்கிறது. அது வந்து ஆண் பிள்ளை தாலாட்டு பெண் பிள்ளை தாலாட்டு எல்லாம் எழுதியிருப்பாரு. அதை படிச்சு நான் கூட ஒரு கல்லூரி காலத்துல ஒரு பாட்டு எழுதினேன். பாட்டு எழுதி டியூன் பண்ணி போய் அலண்டியர்களை பாடிட்டு வந்து நினைக்கிறேன். நானே டியூன் பாட்டு நானே பாடிட்டு இருந்தேன் அந்த பாட்டு. என்ன அழகிய ரோஜாப்பு உன் மென்னிதழ் பூன் சேரிப்பு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பாட்டு இருந்தாலும் அது இன்னும் நிறைய இருக்கு அந்த பாட்டு. அதனால ஒரு கவிதை எவ்வளவு படிக்கிறோமோ உணர்ந்து படிக்கிறோமோ விரும்பி படிக்கிறோமோ அப்பதான் இன்னொரு கவிஞன் உருவாகிறான். எப்போ மனசை தொடுதோ அப்பதான் இன்னொரு கவிஞன் பிறக்கிறான். அப்போ இப்ப நீங்களே சொன்னீங்க அவர் பாரம்பரிய கவிஞர்களை 40 பேர் சொல்லியிருக்கீங்க நீங்க, அதுல முதல் 5 பேர் மட்டும் சொல்லியிருக்கீங்க. இப்ப 40 பேர் மட்டும் இல்லை, அது 4 லட்சம் பேர் இருப்பாங்க தமிழ்நாட்டுல. அந்த அளவுக்கு அந்த கவிதைகள் பாரதிதாசன் கவிதைகள் போய் எல்லாரும் மனசுல தொட்டிருக்கு. அது வந்து நீங்க படிக்க படிக்க அது உளுந்து படிக்க படிக்க நாடி நரம்பெல்லாம் முறுக்கிறோம். அதுதான் பாரதிதாசன் கவிதையில வித்தியாசம். நானும் அந்த கவிதை பாரம்பரியத்தை சேர்ந்தவன் தான்ன்றதுல எனக்கு பெரும் பெருமகிழ்ச்சி. உங்களை பத்தி நான் அடுத்த முறை நான் பொன்னடியார பார்க்கும்போது சொல்றேன் நான் அதை பத்தி மகிழ்ச்சி. நீங்களும் அவருடைய பத்திரிகையிலேயே அந்த துணை ஆசிரியரா கூப்பிடுறாரு. எனக்கு நேரம் இல்லை போறதுக்கு உள்ள போறதுக்கு. பட் நிறைய கவிதைகள்லாம் நிறைய அவர் பத்திரிகைலாம் பப்ளிஷ் பண்ணிருக்கிறாரு. அது அது தொகுப்பு நான் படல. அவர் எங்கிட்ட ரொம்ப தொந்தரவு பண்றது வந்து நீங்க ஒரு தொகுப்பு வெளியிடணும் தலைவரை அப்படின்ற தலைவரம் தான் கூப்பிட்டு வரேன்னு. நீங்க ஒரு தொகுப்பு வெளியிடணும் அப்படின்னு இந்த மாதிரி அங்கங்க பழைய நோட் புக்ல ஏற்றி வச்சிருப்பேன். இந்த நோட் புக்கோட வயசு பாருங்க எப்படி இருக்குன்னு பாருங்க. அப்படி ஒரு புரட்சிகரமான ஒரு கவிதை மட்டும் நான் உங்களுக்கு படிக்கிறேன். அன்னைக்கு டெல்லிக்கு போயிருந்தேன், ஒரு மீட்டிங்காக போயிருந்தேன். காலையில வந்து பார்க்கும்போது
சன் டிவி தான் போட்டேன் காலையில 6:30 ஒரே கலவரமா இருக்கு. தமிழ்நாட்டுல கலைஞர் அரெஸ்ட் பண்ணிருக்கிறாங்க, நள்ளிரவுல போய் அரெஸ்ட் பண்ணாங்க, அது வந்து செய்தி போட்டாங்க. நான் எதுக்கு சொல்ல வரேன்னா, பாரதிதாசன் தாக்கம் தான் என் மனசுல எப்படி இருக்குன்றதுக்காக சொல்ல வரேன். அப்ப நான் எழுதின கவிதை இது, கவிதையின் தலைப்பு கண்மூடி தந்தவரே அப்படின்னு சொல்ல. குரங்கென்றறிந்தும் கல் கொடுத்தார் மக்கள், குரங்கென்றறிந்தும் கல் கொடுத்தார் மக்கள், கழிவெறி கொண்டதின் கையில் கத்தி தந்தார் ஒருவர், கழிவெறி கொண்டதின் கையில் கத்தி தந்தார் ஒருவர். இது அப்புறம் விளக்குறேன் உங்களுக்கு. குதிக்குது தாவுது கும்மாளம் போடுது, குதிக்குது தாவுது கும்மாளம் போடுது, கொலைவெறி கொள்ளுது கண்டவரை வெட்டுது, இரத்தக்களறியில் பேயாட்டம் ஆடுது, இரத்தக்களறியில் பேயாட்டம் ஆடுது, இரக்கமுள்ள மாந்தர்களின் இதயமெல்லாம் நோகுது, வானரத்தை வாழ்த்துவதோ சிலருக்கு வாடிக்கை, வானரத்தை வாழ்த்துவதோ சிலருக்கு வாடிக்கை, வன்முறையை நன்முறையாய் காண்பதோர் வேடிக்கை, வன்முறையை நன்முறையாய் காண்பதோர் வேடிக்கை, மந்தியின் செயலுக்கு மண்பதையில் யார் பொறுப்பு, மந்தியின் செயலுக்கு மண்பதையில் யார் பொறுப்பு, கள்ளையும் கத்தியையும் கண்மூடி தந்தவரே. அது வந்து அந்த அந்த வேகம் அந்த நேரத்துல வந்த கவிதை. இது கோபத்துல வந்தது. இப்ப சொல்ற குரங்கென்று அறிந்தும் கல் கொடுத்தார் மக்கள்னு அரெஸ்ட் பண்ணது யாரும் தெரியும், அவங்க பேரை நான் சொல்லல. அவங்க அவங்க எலெக்ஷன் நிக்க முடியாது நீதிமன்ற தீர்ப்பும்படி. ஆனால் அவங்க வேற ஆளை வச்சு ஜெயிக்க வச்சுட்டு ஆட்சியை பிடிச்சிட்டாங்க. குரங்கென்றறிந்தும் கல் கொடுத்தார் மக்கள். அப்புறம் இப்படி ஜெயிக்காத ஒருத்தரை யார வந்து நிக்க கூடாது, எலெக்ஷன்லயே நிக்க கூடாதுன்ற கிட்ட வந்து இப்ப பாத்திமா பீவின் ஒரு ஒரு சுப்ரீம் கோர்ட் ஜட்ஜ் அந்த அம்மா வந்து கவர்னர் அந்த அம்மா அவுட் ஆஃப் வே போய் கழிவறி கொண்டது. அப்ப கழிவறி பிடிச்சிட்டு இந்த குரங்குக்கு அதன் கையில் கத்தி தந்தார் ஒருவர். ரைட், முதல்ல எலெக்ஷன் நிக்க கூடாது, எலெக்ஷன் நிக்காத ஒரு ஆள் ஜெயிச்ச பிறகு அவங்களுக்கு வந்து சீஃப் மினிஸ்டர் போஸ்ட் கொடுக்குறாங்க. ஐயா மீட்டிங்ல ஜூம் மீட்டிங்ல மட்டும் பேசட்டுமா? ரைட், மறுபடியும் பேசுறேன். நண்பர் டைரக்டர் சேகர், குரங்கென்றறிந்தும் கல் கொடுத்தார் மக்கள், கழிவறி கொண்டதின் கத்தி தந்தார் ஒருவர், குதிக்குது தாவுது கும்மாளம் போடுது, கொலைவெறி கொள்ளுது கண்டவரை வெட்டுது, இரத்தக்களறியில் பேயாட்டம் ஆடுது, இரக்கமுள்ள மாந்தர்களின் இதயமெல்லாம் நோகுது, வானரத்தை வாழ்த்துவது சிலருக்கு வாடிக்கை. எதை பண்ணாலே இவ்வளவு பெருசை பெரிய அது பெரிய வீரம் மாதிரி பேசுறது. எல்லாத்தையுமே எந்த தப்பு பண்ணலாம், எவ்வளவு அழகா பிக் பாக்கெட் அடிச்சா பத்தியாவன் அப்படின்றான் நம்ம நாட்டுல இல்லையா, இல்லையா, எவ்வளவு அழகா கொலை பண்ணாம பாரு அப்படின்றது. அதெல்லாம் வந்து ஒரு ஒரு எதை பண்ணாலும் வன்முறையை நன்முறையாய் காண்பது ஒரு வேடிக்கை, மந்தியின் செயலுக்கு மண்பதியில் யார் பொறுப்பு, கள்ளையும் கத்தியையும் கண்மூடி தந்தவரே அப்படின்னு எழுதுறேன். இது வந்து இதுவும் பாரதிதாசோட தாக்கம் தான். இன்னொரு இடத்துல எழுதுன, தமிழ் தேசம் போகும் திக்கு திசை எதுவும் புரியல, மோசம் போகும் மக்களை பார்க்க மனசு பொருட்களே, திரைப்படமே உலகம் என்று திடமாய் நம்புது, தரைமட்டம் ஆவதற்கு தடத்தை தேடுது, தமிழ் தேசம் போகும் திக்கு திசை எதுவும் புரியல, சுயமரியாதை தத்துவம் தான் சூன்யமாகுது, தன்னையே அவமரியாதை செய்து கொள்ள அடம் பிடிக்குது, தமிழ் தேசம் போகும் திக்கு திசை எதுவும் புரியல. நீங்க பாரதிதாசனை கொஞ்சம் தொட்டு விட்டுட்டீங்களா, எனக்கு அதனால ஒரு இன்னொரு கேள்வி மட்டும் கேட்டுறேன். அவர் வந்து அண்ணாமலை செட்டியார், அவர் தான் இந்த காந்தி படத்தை ஃபர்ஸ்ட் அவள படமா எடுத்தார் அவரா? அவர் தான் ஏ கே செட்டியார், கருப்பன் செட்டியார் சொல்லுவாங்க, ஏ கே செட்டியார் பத்திரிகை வெளியிட்டார். காந்தி உயிரோடு இருக்கும் போதே ஒரு ஆவண படத்தை எடுத்தவர் அவரு. ஆமா ஆமா, அந்த படம் எங்கிட்ட இருக்கு. காந்தி இது இருக்கு, மியூசியம் இருக்கு டெல்லியில, அவருடைய டைரக்டருடைய நல்ல நண்பர் திரு அண்ணாமலைன்னு சொல்லிட்டு நிறைய அந்த படத்தை நிறையத்துக்கு நிறைய பேருக்கு பண்ணி கொடுத்தாரு. உலகம் சுற்றிய தமிழ்னு சொல்லுவாங்க. காந்தியை பத்தி முதல் ஆவண படம் அவரு தான்,
அதுல பெரிய பெருமை தமிழர் பண்ணார் அந்த வேலைன்றது பெரிய செய்தி அது. ஐயா நீங்க சொல்லுங்க, நீங்க பேசுங்க. ஏ கே செட்டியார்ல இன்னும் ஒரு செய்தி, அவர் வந்து திருமணம் ஆகாதவர், அவரே சமைச்சு தான் சாப்பிடுவாரு. எக்ஸப்ஷனலா ஒரு ரெண்டு பேர் வீட்டுக்கு போவாரு, அவர் எங்க வீட்டுக்கு வந்து டிஃபன் சாப்பிடுவாரு ஞாயிற்றுக்கிழமைகள்ல. ஏ கே செட்டியார் மத்தியானம் இன்னொரு நண்பர் வீட்டுக்கு போய் லஞ்ச் சாப்பிடுவாரு. அவர் சொல்லிடுவார், இந்த ரெண்டு பேர் வீட்டுக்கு மட்டும்தான் சாப்பிடுவார், அவர் எங்கேயும் சாப்பிட மாட்டேன்னு சொல்லுவாரு. மற்ற எல்லா நாள்லயும் அவர் அவர்தான் சமைச்சு சாப்பிடுவார், ஞாயிற்றுக்கிழமைகள்ல வீட்டுக்கு வருவார். அது ஒண்ணு. இன்னொரு செய்தி, கண்ணதாசனும் எங்க அப்பா நாகமுத்தையாவும் அமராவதி புதூர் குருகுலத்துல ஒன்னாம் கிளாஸ் வந்து எட்டாம் கிளாஸ் வரைக்கும் ஒன்னா படிச்சாங்க. அதுக்கப்புறம் கண்ணதாசன் ஒரு மீட்டிங்லயும் சொன்னாரு, கண்ணதாசன் நாகமுத்தையாவும் நானும் எட்டாம் வகுப்பு வரை ஒன்றாய் படித்தோம், அதுக்கு மேல நாகமுத்தையா மட்டும் படித்தார். எங்க அப்பா பிகாம் வரைக்கும் படித்தாங்க. அதுக்கப்புறம் இன்னொரு இடத்துல அவர் சொல்லுவாரு, எனக்கு வெண்பா எழுத கத்து தந்தது நாகமுத்தையா அப்படின்னு இன்னொரு மீட்டிங்ல பேசியிருக்காரு. அன்னைக்கு இதுக்கெல்லாம் ரெக்கார்டு கிடையாது, நீங்க கேமரால எடுக்கிறது எல்லாம் தெரியாது. எனக்கு வெண்பா எழுத கத்து தந்தது நாகமுத்தையா அப்படின்னு சொல்லியிருக்காரு கண்ணதாசன். 18 வயசுல கண்ணதாசனும் புக் எழுதிருக்காரு, எங்க அப்பாவும் புக் எழுதிருக்காங்க. சோ கண்ணதாசன் புத்தகம் முதல் தனிப்பாடலுக்கு முன்னுரை கொடுத்தது நாகமுத்தையா. ஒரே ஒரு காப்பி புக் இருக்குது, ரோஜா முத்தையா லைப்ரரியில இருந்து. கண்ணதாசன் எழுதிய முதல் புத்தகத்துக்கு முன்னுரை நாகமுத்தையா. Thank you sir. நீங்க சென்னையில இருக்கீங்களா? சென்னை கேக்க நகர். நீங்க? அண்ணா நகர். அண்ணா நகர். உங்க நம்பர் சொல்லுங்க, எழுதிக்கிறேன். 97173 97173 ரங்கபாரதி பேசுறீங்களா ஏதாச்சும்? இல்ல சார், பேசுறதுக்கு எதுவும் இல்ல. ரொம்ப ரசிச்சு கேட்டேன், அதனால சோ நன்றிகள் தான். மகிழ்ச்சி மகிழ்ச்சி. சுந்தர், சுந்தர் இருக்கீங்க, சுந்தர் ஜி பேசுறீங்களா? வணக்கம், அனைவருக்கும் வணக்கம். நான் வந்து கடைசியா தான் வந்தேன், 8:30 தான் வந்தேன். அப்ப வந்து கடைசியா முடிச்சுக்கிட்டு இருந்தீங்க. அவங்க பாரதிதாசன் வந்து பல்வேறு விதமான பாடல்களையும் மல்டிஃபேஸ்டட் அதை பத்தி பேசிட்டு இருந்தீங்க. நமக்கு பாரதிதாசன் சொல்லும் போது அந்த அவரோட அந்த தாயை பழித்தவனை தாய் தடுத்தால் தாய் மொழியை பழித்தவனை தாய் தடுத்தாலும் விடேன், அந்த இது யாவும் வரும். அதுக்கப்புறம் வந்து எல்லா பட்டிமன்றங்கள் அந்த தோக்கத்துலதான் சில பேர் சொல்றது ரொம்ப பிடிச்சது வந்து, கனியிட ஏறிய சுளையும் முற்றல் களையிட ஏறிய சாரும், பனிமலர் ஏறிய தேனும் காய்ச்சி பாயிட ஏறிய சுவையும், நனி பசு பொழியும் பாலும், தென்னை நல்கிய குளிரில நீரும், இனியன என்பேன் எனினும் தமிழை என்னுயிர் என்பேன் கண்டீர் அப்படிங்கிற பாட்டு வந்து ரொம்ப பிடிக்கும். சோ அது வந்து இதுதான் அவர் தெரிஞ்ச விஷயம். அப்புறம் ஸ்கூல்ல படிக்கும் போது அவர் எழுதின அந்த புத்தகங்கள் மட்டும் கேள்விப்பட்டிருக்கோம், பாண்டியன் பரிசு, அழகின் சிரிப்பு, குடும்ப விளக்கு. இது வந்து சும்மா அந்த பாரதி எழுதின புத்தகங்கள் என்னன்னு தெரியும். அதெல்லாம் பாரதிசன் கவிதெல்லாம் வீட்டுல வாங்கி வச்சிருக்கேன், ஊர்ல தேவ ஹோட்டல்ல இருக்கு. ஊருக்கு போகும்போது படிக்கணும் எடுத்து. தமிழின் இனிமை அந்த பாட்டுல சார், அந்த கனியிடையே அது மட்டும் சொல்லல, உறவினர்கள் எல்லாரும் இருந்தாலும் எனக்கு தமிழ் பிடிக்கும். சவுண்டு மியூசிக் சவுண்ட் எல்லாம் சொல்லிட்டு இதை எல்லாத்த விட எனக்கு தமிழ் பிடிக்கும். சாப்பாடு வகையெல்லாம் சொல்லிட்டு இது வந்து உடலை வளர்க்கும், உயிரையும் உணர்வையும் வளர்ப்பது தமிழ். அந்த பாட்டு நிஜமாவே ஒரு ஒரு வரியுமே ரசிச்சு ரசிச்சு படிக்க வேண்டிய பாட்டு, ரொம்ப நல்லா எழுதியிருப்பாரு. நமக்கு தமிழுக்கும் அமுது என்று பேருக்கு முன்னால வரும் அந்த பாட்டு, அந்த தமிழுக்கும் அமுது என்று பேர், அந்த இம் எதுக்கு போட்டிருக்காரு அப்படின்னு சொல்லும் போது அமுதுக்கும் தமிழ் என்று பேர், தமிழுக்கும் அமுது என்று பேர்னு பேச்ச வந்து சொற்பொழிவாளர்கள்லாம் அதை கோட் பண்ணுவாங்க. அமுதுங்கிறதையே வேகமா சொன்னீங்கன்னா தமிழ் தான் வரும். ஆமா, தமிழ் 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 சொன்னா தமிழ், அந்த தமிழ்ங்கிற வார்த்தை அப்படித்தான் வந்து சின்ன அந்த அறியப்படாத தமிழ் மொழியில ஒரு KRS அவர் எழுதியிருப்பாரு. ரொம்ப நன்றி. நேரம் ஆயிடுச்சு, ஐ திங்க் 9:24 ஆயிடுச்சு. மகிழ்ச்சி மகிழ்ச்சி. நேரம் 9:24 இது வரைக்கும்
சில நேரத்துல போயிருக்கு. பட் இட் டிபெண்ட்ஸ் இல்ல, எல்லாருக்கும் ஒரு ஒரு வேலை இருக்கு. நம்ம மேக்சிமம் ஒரு 1.5 மணி நேரம் நம்ம டைம் வச்சிருந்தோம். சோ அருமையான ஸ்பீச் சார், உங்களோட அந்த யாழ் யாழ்னாவே எனக்கு அவ்வளவு சந்தோஷம் வரும். ஏன்னா அது அவளை கேட்கணும்ன்ற ஒரு மகிழ்ச்சி இருக்கும். அந்த வார்த்தைகள்லாம் கேட்டது யாழ் எடுத்து மீட்டின மாதிரி இன்றைய சொற்பொழிவு இருந்தது. அவ்வளவு அருமையான சொற்பொழிவு, மகிழ்ந்த கலந்துரையாடல், எல்லாருக்கும் எங்க அறிவெல்லாம் கொஞ்சம் தூண்டி தூண்டி அப்படியே ஸோ அதெல்லாம் பழைய நினைவுகள்லாம் தூண்டி அனைவரும் பேசுனதுனால மகிழ்ச்சி. கலந்து கொண்ட அனைவருக்கும் நன்றி கூறி முகநூல் வாயிலாக பார்த்த அனைவரும் மகிழ்ச்சி. இன்னொரு சந்தர்ப்பத்தில் திரு முத்தையா ராமநாதன் வேற ஒரு பரிமாணத்தை பார்ப்போம் என்று கண்ணதாசன் ஒரு நாள் பேசுவோம், பட்டுக்கோட்டை ஒரு நாள் பேசுவோம், பார்ப்போம். அவர் அவரோட சைக்காலஜி ஏரியா எல்லாம் விட்டுட்டு நம்ம வேற ஏரியால அவரை கூட்டு வந்து பேசிக்கா என் ஃபீல்டு சைக்காலஜி NLP TA Hypnosis. அதை விட்டுட்டு இதெல்லாம் நம்ம பார்ப்போம், அதெல்லாம் வேற இடத்துல பாத்துக்கலாம். மகிழ்ச்சி சார், நன்றி. கலந்து கண்ட அறிவுக்கும் நன்றி. மகிழ்ச்சி, நன்றி, நன்றி, ரொம்ப நன்றி சார். நானும் சேர்ந்ததும் பெரிய கவிஞர்ன்றத இந்த நிகழ்ச்சி மூலம் தெரிஞ்சுக்கிட்டோம். அதுக்கு ரொம்ப தேங்க்ஸ் ஸ்டீபன். சார் அவர்கள் பேச வைக்கணும், 7 மணிக்கே ஸ்டார்ட் பண்ணிடணும். ஞானசேகரன் சார் பேச வச்சுட்டு 7 மணிக்கு ஸ்டார்ட் பண்ணிடணும். 10 மணிக்கு தான் முடிக்க முடியும்னு நினைக்கிறேன். தேங்க்யூ சார், தேங்க்யூ சார். சார் பாரதியார் இதுவும் நீங்க இங்கதான் பேசுனீங்க இல்ல ராம சார்? ஆமா.